பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குமான பெரிய வித்தியாசமே என்னன்னா, பழைய உடன்படிக்கையில் என்னன்னா கடவுள் கட்டளை கொடுத்துருப்பார், நீ பார்த்து நடந்துக்கணும் அவ்வளவுதான். ஆனா புது உடன்படிக்கை வந்து அப்படிப்பட்டது அல்ல, அங்க லா கொடுக்கப்பட்டுச்சு, இங்க லா கிடையாது, இங்க லவ் கொடுக்கப்படுது. இயேசு உங்களிடத்தில் ஒன்றை கேட்க வரவில்லை, இயேசு உங்களுக்கு ஒன்றை கொடுக்கும்படியாக வந்தார். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நீங்க யார்ட்டையாவது போய் கேட்டு பாருங்க. பாவம், சாபம், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல, ஒழுங்கா தைத்து கொடுக்கல, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாம் சொல்லுவோம். ஒரு மனுஷனை சுதந்திரிக்க விடாமல எது தட்டுறது? இந்த லா வந்து என்ன பண்ணுது? தட்டுறது. ஏன்னா லா இட்ஸ் மேக்ஸ் யூ அ செல்ஃப் கான்சியஸ், இட்ஸ் லீட்ஸ் டு தி செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். நீங்க நியாயப்பிரமாணத்து பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா, நீங்கள் சுயநீதி உள்ளவர்களாகவும் உங்க நீதியையே நீங்க பார்த்து வாழ்றவங்களாகவும் மாறிடுவீங்க. நீ ஜபித்தாயா, நீ உபவாசித்தாயா, நீ கொடுத்தாயா, நீ பண்ணாயா, அத ஐயோ எம்புட்டுதான் பண்ணுறது, இனிமே கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு. பாவத்தை விட மோசமானது ஒரு பாவம் இருக்கு, அது பேர் சுயநீதி. சுயநீதினா என்ன? தன் செயலை சார்ந்து கொள்வது. The self righteousness is the greatest sin. Law means பத்து கட்டல மட்டும் இல்ல, உங்களை செல்ஃப் கான்சியஸ்லயே வச்சிருந்தாலே அப்பவுமே நீங்க லா குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்பெல்லாம் காட் கான்சியஸ்க்கு மாறுறீங்களோ அப்பெல்லாம் கிருபை கீழ இருக்கீங்கன்னு அர்த்தம். தாவீது பெரிய பரிசுத்தவான் அல்ல, சவுளை விட. பேதுரு ஒன்னும் பரிசுத்தவான் அல்ல, யூதாசை விட. இளைய குமாரன் ஒன்னும் பரிசுத்தவான் அல்ல, மூத்த குமாரனை விட. ஆனால் இவர்கள் யாரும் தங்கள் கிரியையினால் வர கிரெடிட்டை நம்பாம, நீங்க அப்படின்னு நாங்க பாருங்க, அம்புட்டு பேரும் பிளஸ் பண்ணப்பட்டாங்க, அவ்வளவு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவ்வளவு பேரும் மேல வந்துட்டாங்க. மிகப்பெரிய பாவம் என்பது பாவம் அல்ல, தேவனிடத்துல வராம போறது. ஏன் நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை தடுத்துருது? நியாயப்பிரமாணம் உங்களை சுயநீதிக்காரர்களாக மாட்டும். நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்யவில்லை, இதுக்குள்ளேயே நீங்க வாழ்வீங்க. கிரேஸ் வந்து அப்படி கிடையாது. நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்யல, தட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட். வாட் கிரைஸ்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ஃபார் அஸ், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்தார், அதுலதாங்க என் வாழ்க்கை இருக்குது. இப்போ ஃபெய்த் கூட அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கு. ஏன்? ஏன்னா நம்ம ஃபெய்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்யலை. என்ன சொல்லி விடுறாங்க? ஒரு நாள் நீ ஜெபம் பண்ண இருந்தானே பிசாசு உள்ள வந்துடுவாங்க. இப்போ பிசாசை ஜெயிக்கிறதே இதுதான். ஏன் ஜெபம்? ஆசீர்வாதம் வேணுமா? போடு உபவாசம். இப்போ என் உபவாசம், என் ஜெபம் தான் என் வாழ்க்கைக்கு அரணா இருக்குதுன்னா, இப்போ எனக்கு எது ரட்சகர், எனக்கு எதுக்கு இயேசு? என் ஜெபமே என் ரட்சகர். பிரமாணம்ங்கிறது என்னன்னா, உன்னுடைய கிரியையினால் நீ பிழைப்பாய், அதான் பிரமாணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னொரு இப்போ ஒரு விஷயம் வருது, அது என்ன? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பிரமாணத்தை கேட்க 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 விசுவாசம் செத்து போயிடும், ஆனா நீங்க கிருபைய கேட்க கேட்க இல்லாத விசுவாசம் உள்ள வர ஆரம்பிக்கும். இப்ப ஏன் எளிதா ஒரு ஹீலிங் நம்மளால பிலீவ் பண்ண முடிய மாட்டேங்குது, ஒரு ப்ராஸ்பெரிட்டியை பிலீவ் பண்ண முடிய மாட்டேங்குது, வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களுக்கான விசுவாசம் ஏன் நமக்குள்ள வர மாட்டேங்குது? எல்லாமே எதுல அட்டாச் பண்ணிருக்கு? நம்ம கிரியையோட அட்டாச் பண்ணியே இருக்கு. பெரும் முயற்சி செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பொழுது அந்த மாற்றத்தை காப்பாற்றவும் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். எப்படியாவது அப்படி என்ன பண்ணி நீங்க பணக்காரன் என்ன வச்சுக்கோங்களேன், இப்ப தொடர்ந்து நீங்க பணக்காரனாகிறதுக்கு அதே மேட்டர் பண்ணிட்டே இருக்கு. ஆனா கிருபைனால அவரைன்னு வைங்களேன், இலைப்பாறுதலோடு ஒரு செல்வந்தரெல்லாம் இருந்துட்டு இருப்பீங்க. சுயநீதி உள்ளவங்களா மாத்திடும். நீ என்ன பண்ண, நீ என்ன செஞ்ச, நீ என்ன பேசின, நீ என்ன, உங்களை பற்றியே யோசிக்க வைக்கும், அதான் நியாயப்பிரமாணம். என்னைக்கு உங்க கிரியை பத்தி யோசிக்கணும், அன்னைக்கு உங்க விசுவாசம் செத்துச்சு. எப்பெல்லாம் நீங்க இயேசுவ பத்தி கேக்குறீங்களோ அப்பெல்லாம் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். நான் முயற்சித்து வராத பரிசுத்தம், நான் முயற்சித்து வராத மாற்றம், நான் முயற்சித்து வராத சில காரியங்கள் அவர் வார்த்தையினால் எனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆனா இங்க மதம் பூரா மக்களுக்கு என்ன சொல்லுங்க, முயற்சி பண்ண, முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியலடா சாமி, அந்த இடத்துக்கு போயிட்டான். அவர் சொல்ல, டோன்ட் ட்ரை, ஜஸ்ட் ட்ரஸ்ட். சோ அந்த மாலையில மறுபடியும் கூடி வரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். பைபிள்ங்கிறது ஒரு புதியா புரியாத புதிர், அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்னு ஒரு டைம்ல ஒரு மனநிலை உண்டு பாருங்க. சார் படிப்பாங்க, ஒன்றுமே புரியாததுலாம் நமக்கு அப்படியே போயிடுச்சு.
ஆனால் கத்தர் இப்போ அதெல்லாம் மாற்றி இருக்கிறார் அப்படி கிடையாது, நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சில நேரத்தில் அப்படி ஆக்கிடுறாங்க. கொஞ்சம் பெருசாக காட்டினா தான் யாரையாவது நம்ம கொஞ்சம் பெருசாக நினைப்போம் அப்படிங்கிறதுக்காக, அப்படி கிடையாது. அப்படி தான் சில புத்தகங்கள், சில எழுத்துக்கள் வந்து சில பாஷைகளுக்கும் சில இதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்படி தான் இந்த யூத பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தது. அது வந்து வேறு யாருக்கும் தெரியாது, அந்த யூத எப்ரே எழுத்துக்கள் தெரிந்தவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தேங்க் காட், கடவுளுடைய இருதயம் கடவுள் எபிரேயர்களின் கடவுள் அல்ல, கடவுள் வந்து மனிதனுடைய கடவுளாக இருக்கிறார். God is a God of mankind, not Israel. Amen. நிறைய நினைக்கிறாங்க அவர் இஸ்ரேவேலின் கடவுள் அப்படின்ட்டு. இல்லை இல்லை இல்லை, அவர் இஸ்ரேவேலின் கடவுளாக இருப்பதற்கு முன்பாக அவர் ஆதாமின் கடவுள். ஆதாமின் வம்சம் வந்து தன்னை விட்டு பிரிந்து போனது, அந்த பிரிந்த ஆதாமின் வம்சத்தை சேர்த்து கொள்ள விரும்பினார், அதுக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் தான் யார், இஸ்ரேல் மக்கள். மற்றபடி God is a God of mankind. Amen. கடவுள் ஒரு குலத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மொழிக்கோ அவர் சொந்தக்காரர் அல்ல, அவர் மனு வர்க்கத்தின் சொந்தக்காரராக இருக்கிறார். ஆமாம், அவர் வந்து ஒரு குலத்து சாமி அல்ல, மனுகுலத்துக்கான சாமி, மனுகுல சாமி. ஆமென். ஆமா. சோ அப்போ வந்து இந்த இந்த எப்ரே எழுத்துக்கள்லாம் அப்படி இருந்தது, ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்க முடியல. கடவுள் பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டை எல்லாரும் படிக்கக்கூடிய ரொம்ப எளிமையான அந்த கிரேக்க மொழியிலே அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அதுவும் பாருங்க, இந்த கிரேக்கத்திலேயே ரெண்டு வகையான மொழிகள் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப இப்போ தமிழ்லே பாருங்களேன், இப்போ நம்ம பேசுகிறது தான் சிலர் தமிழே இல்லைன்றவாங்க, அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலான இது இருக்குது. சில இதெல்லாம் அந்த அவர் இந்த நம்ம ஆனந்தபுரத்திலாம் ஓலைச்சுவடிகள் அன்றைக்கி கொடுத்து என்னை படிக்க வச்சுட்டார். அது மூலம் இப்போ படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறது எப்படி, இதுதாங்க தமிழ் அப்படிங்கிற அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு ரிச்னஸாக இருக்கும் சில இது. இது வந்து இந்த கொயோனியோ கிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மெட்ராஸ் பாஷை மாதிரி ரொம்ப லோக்கலாக தமிழ் தான். எப்படி எப்படி இருக்கீங்க, எப்படி கீரை அப்படிம்பாங்க, என்னது கீரையா அப்படிமோ நம்ம. ஆமாம். ஸோ அப்படி ஒரு ரொம்ப லோக்கலாக அப்படி தான், அந்த மாதிரியான மொழியில் தான் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதுனாங்க. அதனால் எல்லாருக்கும் அது புரிகிற மாதிரி இருந்தது. பாருங்கள், கடவுள் வந்து மறைச்சி வைக்கிற கடவுள் கிடையாது, கடவுள் நமக்கு புரியணும்னு நினைக்கிறார். ஆமேன். ஆமாம், அது வந்து மறைச்சி 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 வச்சு அப்படிலாம் கிடையாது. கத்தர் நமக்கு வெளிப்படுத்தணும் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. சொல்லப்போனால் மறைச்சி வைக்கப்பட்டிருக்குனால நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து வீட்டில் சமையல்லாம் பண்ணி சில நேரம் மூடிலாம் வச்சிடறோன்னா எதுக்கு, பிள்ளைகள்கிட்டருந்து மூடி வைக்கலை, அதை போன நாயி நம்ம வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு மூடி வைக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்காக தான் மூடி வச்சுருக்குறோம். விளங்கச்சா? ஆமென். எவ்ரி திங் இஸ் ஹிட்டன் ஃபார் அஸ், நாட் ஃப்ரம் அஸ். எல்லாம் நமக்காக மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நம்மிடம் இருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்கள், நமக்காக மறைக்கப்பட்டிருக்கு, நம்மிடம் இருந்தே அல்ல. ராஜ்யத்தின் புத்திரத்திலிருந்தே எல்லாம் மறைக்கப்படலை, மறைக்கப்பட்டதே உங்களுக்காக. அதனால தான் சொல்கிறாரு, ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் திறந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. புதையல் பொக்கிஷம்லாம் பீரோவில் அது இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கிறாங்கன்னா எல்லோரும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் அவர் அதை எடுத்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். அப்படி தான் ஆசீர்வாதங்களும் வேத வசனத்தின் காரியங்களும். அதனால் இது நமக்கு தெரியக்கூடாதுங்கிறது இல்லை, கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆர்வமாக கத்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும்போது கத்தர் வந்து அதை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதில் நமக்கு உதவி செய்வார். நிறைய எப்ரேய மொழி தெரிஞ்சாதான் வேதாகம தெரிஞ்சுக்க முடியும், கிரீக் தெரிஞ்சாதான் பைபிள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எப்ரேய மொழி தெரிஞ்சவங்க தான் இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க. ஹலோ, புரியுதுங்களா?
இப்ரே மொழி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, பழைய ஏற்பாட்டிலலாம் இயேசுவை பற்றியாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்ரே மொழி தெரிஞ்ச யூதர்கள் தான் பழைய ஏற்பாட்டை வாசித்துட்டு இயேசுவை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அடிச்சாங்க. அது மொழி விஷயம் அல்ல, ஆவியானவருடைய வெளிப்பாடு. ஆமென், எல்லாம் சொல்லுங்க, ரெவலேஷன். அதனால தான் பவுல் வந்து சபைகளுக்காக ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறாரு, இந்த வெளிப்பாட்டின் ஆவி ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும், அந்த ரெவலேஷன் நாலேஜ் அவங்களுக்கு வரணும். அப்போ ரொம்ப வருஷமாக சபைக்கு போயிட்டு பைபிள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் என்ன இருக்குன்னே தெரியாது பாரு. ஆமாம், அப்படியே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் வேதத்தை புரிந்து கொள்ளணும், தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நிறைய இடத்துல. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய டைம் கிடையாது. இது பைபிளை புரிஞ்சுக்கிறது, பைபிளை படிக்கிறது, கத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நேரங்கள்லாம் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதில்ல. சில சபைகளுக்கு அதுக்கு நேரமே கிடையாது. அறிவு கொடுத்து ரெண்டு வசனத்தை வாசி சடர் படார்னு போயிட்டு அப்படிங்கிறதுக்கு தான் நேரம் இருக்குமே தவிர ஒன்றும் பெருசாக அதை இருக்கிறதுக்க. சில இடத்துல விளக்குற மாதிரி தோணும், ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அப்படியே சுற்றி, அப்புறம் கடைசியில் பார்த்தா என்னத்தை தான் நமக்கே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி டைம்லாம் போயிடுச்சு மக்களுக்கு. அப்படி இல்லை, இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிலீவராக, ஒரு விசுவாசியாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சங்களில் நீங்கள் வளர முடியும். நீங்கள் ஆர்வப்பட்டீங்கன்னா அதுக்காக தான் இப்படி செவ்வாய்க்கிழமை மாலையில் வைத்து ஒவ்வொரு புத்தகமாக என்ன பண்ணுறோம், படித்து வரோம். நானும் உங்களுக்கு போதிக்க போதிக்க நானும் படிக்கிறேன். கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டுப்போம். பிரசங்கம் பண்ணும்போது நிறைய ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நிறைய? அது நம்ம யோசித்துறாததாக இருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துக்கிறார். ஆமாம், அதனால் உங்களுக்கு சில வெளிப்பாட்டை அவர் இந்த மாலையிலையும் கொடுப்பார் நான் நம்புகிறேன், எனக்கும் கொடுப்பார் நான் நம்புகிறேன். அந்த வெளிப்பாடு மட்டும் வந்துச்சு, உங்கள் வாழ்க்கையின் பாடெல்லாம் மாறிடும். ஆமாம், ஆமாம், ஆமாம். அதனால் இந்த சபையில் என் பாடை பற்றியும் பேச போகிறதில்ல, உங்கள் பாடை பற்றியும் பேச போகிறதில்ல, வெளிப்பாட்டை பற்றி பேச போகிறோம். ஆமென். சில இடத்துல போனீங்கன்னா ஒன்று அவர்பட்ட பாடை பேசிகிட்டு இருப்பாப்புல, இல்லைன்னா நீங்கள் படுத்த பாடம் பேசிகிட்டு இருப்பாப்புல, வெளிப்பாடு மட்டும் இருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம நான் பட்ட பாடுகள் அல்லது நீங்கள் பட்ட பாடுகள்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு வெளிப்பாட்டை பேச போகிறோம். ஆமென். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யுவர் ரெவலேஷன் லெவல் இஸ் டிட்டர்மைன் யுவர் ரிசீவிங் லெவல். எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை விளங்கி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய நன்மைகளுக்குள்ளே, ஆசீர்வாதங்களுக்குள்ளே, கிருபைகளுக்குள்ளே உங்களால் பயணம் பண்ண முடியும். ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, ஆனால் நான் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறேனோ அந்த அளவுக்கு பெற்று அனுபவிக்கிறேன். இதுதான் கீ பாருங்கள், இதுதான் திறவுகோள். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் வைத்திருக்கிறதை நான் புரிந்து கொள்ளும் விதங்களிலேயே அனுபவிக்கிறேன். இதுதான் இதுதான் ட்ரூத் பாருங்கள். அதனால தான் அவரை அறிகிற அறிவை நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாட வேண்டும்னு வேதவசனம் சொல்லுது. அதை நாம் வாஞ்சித்தாலே மற்றதெல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் Understanding of God, the knowledge of God, அதுதான் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் அது என்ன பண்ணுது, தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால தான் இந்த சபையில் அறிந்து கொள்வது, ஞானங்கள், இதை பற்றி நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தி என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஏன்னா அறிவினாலே அதன் அறைகள் சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பும். ஆமென். வார்த்தை குறித்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க. ஆமென். நோயை, பேயை, சாபத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்ச்சிகள், இந்த உலகத்தில் இருக்கிற தந்திரங்கள், இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போச்சுன்னா இந்த உலகத்திலேயே அது உங்களை வேறுபடுத்தி வாழ வைக்கும். ஆமென். நீங்கள் பரிசுத்தத்துக்கு ட்ரை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஏதோ ஃப்ளஷ்லி எதையோ ஒன்றை க்ரியேட் பண்ணுறது கிடையாது, அப்படிப்பட்டதல்ல. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உங்களுடைய வாக்கை இதில் நான் என்ன பண்ணேன், வச்சு வச்சேன். அதுதான் எனக்கு என்னதான் மாறிச்சு, என்ன அது என்ன பரிசுத்தப்படுத்துச்சு. ஆமேன். அதுதான் எனக்கு நம்பிக்கை கொண்டு வந்தது. உம்முடைய வசனம் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஏன்னா டிப்ரெஷன்லேருந்து என்ன எதுக்கு வெளியில் தூக்குது, யுவர் வேர்ட். ஆமேன். அப்போ பாருங்கள், வசனம்ங்கிறது எப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள், இந்த தாமரை இலை வந்து
தண்ணீர்லேயே இருந்தாலும் அதில் தண்ணி வந்து என்ன பண்ணுறது இல்லை, ஒட்டுறதே இல்லை. அது மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் தான் இருப்பீங்க, ஆனால் வாழ்க்கை மட்டும் சூப்பராக வெற்றிகரமாக, எந்த சாபமும் உங்களை ஒட்டாது, எந்த தரித்திரமும் எந்த வியாதியும் உங்களை ஒட்டாமல் வார்த்தை ஒரு உங்களை வந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அல்லது நீங்கள் வந்து வேறு பிரிக்கப்பட்டனா நம்ம ஆட்கள் வேறு மாதிரி ஆகிட்டாங்க, சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துருங்க நம்மளாம் வேறு பிரிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டாங்க. அப்படி கிடையாது, உள்ளே தான் போவீங்க, எல்லாரோடையும் தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் ஒன்றும் உங்களை பாதிக்காது, மாறா உங்ககிட்ட இருக்கிறது அவங்கள போய் பாதிக்கும். ஆமென். உப்பு எங்கெல்லாம் விழுதோ அதுதான் எஃபெக்டை கிரியேட் பண்ணும், புரியுதுங்களா? ஒளி எங்கெல்லாம் போதோ அது தான் தீர்மானிக்கும். அது மாதிரி தான் கடவுள் வந்து உங்களை என்னையும் என்ன பண்ணுறார், அழைக்கிறார் ஒளியாக உப்பாக. ஆமென். பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டிட்டு இந்த எஸ்தர் புத்தகத்தினுடைய போதனைக்கு நாம் செல்வோம். பிலிப்பியர், நான் சொன்னதை அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்சர் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஸ்கிரிப்சர் கொடுக்கலாம். பிலிப்பியர் 2:16 பாருங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவிலே, இந்த இங்கே இருக்கிற சிஸ்டம், இங்கே இருக்கிற வாழ்க்கை, இங்கே இருக்கிற நம்பிக்கை, இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபரற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. இது எப்படி நடக்குதா? இது வந்து 14th வசனத்தினுடைய கண்டினியூஷன் தான். இது 14th வசனம் பாருங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே அப்படின்னு இருக்குது. அப்போ வசனத்தை பிடித்து கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்க போகிறதில்ல, அவங்க உலகத்துக்குள்ளே தான் போவாங்க, ஆனால் சுடர்களாய் பிரகாசிப்பார்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுடர்களாய் பிரகாசிப்பீர்கள். ஆமென். கடவுள் வந்து பாருங்க, பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் படைத்தார், ஆதியாகமம் 1 படிக்கிறோம். ஆனால் உலகத்தை ஆளும் சுடர்கள் நீங்கள், இரவையும் பகலையும் சேர்த்து ஆள பிறந்தவர்கள் நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சூரியன் பகலை ஆளுகிறதாக, சந்திரன் இரவை ஆளுகிறதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆதியாகமம் 1:26 கடவுள் சொல்கிறாரு, எல்லாம் ஆளலாம், ஆனால் அம்புட்டையும் ஆள பிறந்தவன் நீ. ஆமென். அம்புட்டையும் நீ தான் ஆள போகிற, சகலமும் உனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார். ஆமென். இவ்வளவு மதிப்பு மிகுந்தவர்களாக கடவுள் நம்மளை பார்க்கிறார். இந்த வெளிச்சமும் வெளிப்பாடும் நமக்கு வரும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக போகும். கடவுள் உங்களை அப்படி தான் சொல்கிறார், உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள், சபைக்குள்ளே இருப்பீங்கன்னு போடல, உலகத்துக்குள்ளே தான் போவீங்க, ஆனால் அவைகளுக்கு நடுவிலே கோணலும் மாறுபாடுமான மக்களுக்கு நடுவிலே நீங்கள் எப்படி இருப்பீங்க, பிரகாசமாக இருப்பீங்க. ஆமென். சரி, இந்த புரிதலுக்காக தான் வார்த்தையை நாம் இன்னும் வாஞ்சிக்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை பிடித்து கொண்டு. ஆமென். ஸோ பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே செல்கிறதோ அந்த அளவுக்கு அது ஒரு செப்பரேஷனை கிரியேட் பண்ணும். அதாவது தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உன் வார்த்தையை அனுப்பி என்னை உயிர்ப்பியும் அப்படிங்கிறான். ஆமேன். அப்படின்னா என்ன, சர்டன் திங்ஸில் லாக் ஆகி போயிருக்கிறேன், சில காரியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னாலேயே வெளியே வர முடியல. கவலைப்படாதீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க, அந்த பட்டயம் வெட்ட வேண்டியதை வெட்டி பிரிக்க வேண்டியதை பிரித்து உங்களை அழகாக அது வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமேன். அழகாக அது வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கும். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள், சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, refresh me according to your word, revive and refresh. உங்களை உயிர்ப்பிக்கவும் அதே நேரத்தில் உங்களை புத்துணர்வு ஊட்டுகிற வேலையையும் கடவுளுடைய வார்த்தை செய்கிறது. ஆமேன். நீங்கள் வந்து போராடாதீங்க வாழ்க்கையில், பிரிக்க வேண்டியதெல்லாம் பிரித்து
பண்ண வேண்டியதெல்லாம் அது பண்ணும். நாம் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறோம். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. நம்ம எதில் முயற்சி பண்ணாதீங்க மீன்ஸ் உங்கள் ஃபிசிக்கலாக, அதாவது எஃபோர்ட்டுன்னு நம்ம என்ன சொல்கிறதுன்னா, தேவனற்று நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பாருங்கள், அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் கடவுளோடு சேர்ந்து அவர் வார்த்தையை கேட்க, அவருடைய பிரசனத்தை நாட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் போராட்டமின்றியே வெற்றியை பார்ப்பீங்க. ஆமீன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதே கிடையாது, அது ரொம்ப அழகாக அவங்க வாழ்க்கையில் செய்யும். அதை நான் பெரும் விதத்தில் நான் பார்த்தது கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்க்குறேன். அது உள்ளே போக போக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. ஆமீன். அதனால தான் அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை நம்ம தரணும். அதுக்கான ஒரு நேரமாக தான் இதை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் அதை பற்றிய ஒரு ஆழமான காரியங்களுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆமென். வார்த்தையின் வல்லமை, அது உள்ளே நுழையும் போது. யாக்கோபு இதை இன்னும் ஆழமாக சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தை கேட்டுட்டே இருங்க. தேவனுடைய கிருபையின் வார்த்தைகளை, தேவனுடைய நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு கொண்டு வர வேண்டியதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆமென். நீங்கள் கடந்து பாவத்தை விடுறது எப்படி, எப்படி எனக்கு இந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும், அதை எப்படி மாற்ற, இது இவ்வளோலாம் நீங்கள் பண்ணாதீங்க. இது உள்ளே போயிட்டே இருந்தால் அழுக்காக இருக்குது, குத்தால் அறிவில் போய் நீங்கள் நிற்கிறீங்க, அப்படியே போயிடுது. அது மாதிரி தான் நீங்கள் வார்த்தைங்கிற அறிவில் நின்னீங்கன்னா அது கிளென்ஸ் பண்ணும் உங்களை, அது உங்களை பரிசுத்தமாக்கிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிற நேரம் ரொம்ப நிறைவாக வந்து வார்த்தையை கேட்கணும். ஆனால் பிசாசு நம்மளை எப்படி வஞ்சிச்சிருவான்னா, நீ சரியில்லை தம்பி, இந்த பக்கம் கொஞ்சம் நாளைக்கு வந்துடாத அப்படின்றான். ஆனால் நம்ம சொல்லணும், பிணியாளிக்கே வைத்தியன் தேவை. ஆமேன். நான் தான் பாஸ் ரொம்ப வரணும், உனக்கு தெரியல, நீ முட்டாள் பைய, ஆதிலிருந்தே உனக்கு அறிவே கிடையாது. நான் இன்னும் அதிகமாக நான் என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா இன்னும் என்னை தேவன் தொடட்டும், இன்னும் தேவ வார்த்தைகள் என்னை தொடட்டும். நான் முயற்சித்து வராத பரிசுத்தம், நான் முயற்சித்து வராத மாற்றம், நான் முயற்சித்து வராத சில காரியங்கள் அவர் வார்த்தையினால் எனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமேன். அதனால தான் சொல்லுவேன், என்ன ஆனாலும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்தும், உங்களை குணமாக்கும். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஏன்னா நம்ம பொதுவாக எப்படி ஒரு மனநிலை நமக்கு வந்துடும்னா, எல்லாம் கொஞ்சம் கரெக்டானா நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஒருத்தர் சொல்கிறார், கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது பிரதர், அதெல்லாம் விட்டுட்டேன்னா பைபிளை தூக்கிடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். நான் சொன்னால் அப்படி இல்லை, இதை தூக்குங்க, அது உங்களையும் சேர்த்து தூக்கும். ஆமென். கொஞ்சம் சரியாயிட்டோம்னா நான் ஏசபா பிள்ளையாக மாறிடலான்னு இருக்கிறேன். சரியான பிறகு ஏசபா பிள்ளையா இல்லை, ஏசபா பிள்ளையானா எல்லாம் சரியாயிடும். ஆமே. நம்ம தலைகீழ ஒரு சுவிசேஷத்தை பேச புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க மக்கள். இந்த டிஎல் மூடி அப்படின்னு ஒரு பிரசங்கியாக இருந்தார் பாருங்கள், அவர் வந்து ஒரு நாள் போதித்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடுற ஒரு பெண் அந்த போதனையை கேட்டுட்ருக்குறான். அப்போது இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுக்குறவங்கலாம் வந்து முன்னாடி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போது இவளுக்கு ஆசை, ஆனால் மறுபடியும் எங்கே தான் போகணும், வாழ்க்கை வந்து அங்கே தான் வாழணும். அப்போது ஒன்றுமே நின்றுட்டே இருக்கிறான். அப்போ இவர்கிட்ட வந்து பேசுகிறார். அப்போ இவர் வந்து கேட்குறாரு, என்ன தயக்கம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அப்படின்ட்டு அவர் சொன்னார், நான் ஒன்றும் அதை உடையே சொல்லலையே, அதை உடையே சொல்லலை, நான் சொன்னேன் இயேசுவுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னார். ஓகே, என்னென்ன இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லி உள்ளத்தில் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தா அதே பெண் வந்திருக்கிறான். உடனே இப்போ வந்து சொல்கிறா, நல்ல சரியான ஆலியா பிரசிங்கியா இருந்தீங்க, இயேசுவை ஏற்றுக்கோங்கன்னு ஏற்றுக்கிட்டேன், என்னை விட்டு அந்த விருப்பம் எப்படி போச்சுன்னே தெரில, ஒரு பெரிய மாற்றம் தன்னால் வந்துருச்சு.
இதாங்க இதுதான் நம்ம வந்து அதெல்லாம் கிடையாது. நீ விட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சகையவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் சாப்பிட்லான் இருக்கிறேன். இவ்வளோதான் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் சொன்னார். அவனை வந்து இறங்கு இறங்கு கீழே இறங்கு, இறக்க வேண்டியது இருக்குது நிறைய. மோவனை நீ வந்து ஊர் காசெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு இல்லாத அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, மனம் திரும்பு, இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு, இந்த மரத்தடியிலே உன் வாழ்க்கை மாறுவதாக அப்படின்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க. ஜீசஸ் என்னமே பண்ணல. இன்னைக்கு உன் கூட சாப்பிடணும் வாப்பான்னு சொன்னார். போகிறவில்ல அவனை நீ அதை விடு இதை மாறு ஒன்றுமே சொல்லலை. அவன் கூட போகிறார், அவ்வளோதான். அவனுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது, சேச்சே நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவனாக சொல்கிறான். ஆண்டவரே நான் இதெல்லாம் விட்டுடலான்ட்ருக்கிறேன், இப்படி கொடுத்துடலான்ட்ருக்கிறேன், அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் அவர். ஆமென். நீனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் திருப்பம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றங்களாக திருப்பங்களாக இருக்கிறது. ஆமென். இந்த ரிலீஜியன் கொண்டு வருகிற சேஞ்ச் வந்து அப்படி கிடையாது, அது வந்து சும்மா நம்மளை நடிக்க வச்சிடும். இது நடிக்க வைக்கிறதுக்கு இல்லை, இட்ஸ் எ ரியல் சேஞ்ச். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ரியல் சேஞ்ச். எல்லாம் சொல்லுங்க நிஜமான மாற்றம். அது வந்து இப்படி நீங்க ஜேர்னி பண்ண பண்ண இயேசுவோடு ஜேர்னி பண்ணுங்க. குடிக்கிற பழக்கம் இருக்குது, எனக்கு வேறு மோசமான ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட சில கோபங்கள் இருக்குது, எனக்கிட்ட வந்து இன்னும் ஒரு நல்ல ஜப வாழ்க்கை இல்லை, இன்னும் வந்து யாரையும் மன்னிக்கிற ஒரு தன்மை எனக்கு இல்லை. மக்கள் பாருங்கள் ஏகப்பட்ட குறைகளோடு அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குறைகளை வச்சு தங்களை வருத்திக்கிறாங்க. கடவுள் சொல்கிறார் அப்படிலாம் வருத்திக்காதப்பா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், உன்னை குணமாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உனக்கு உதவுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீ வா, நம்ம டெய்லி சந்திப்போம், ஒன்றும் பண்ண வேண்டாம். உன்னை திருந்தவே சொல்லலை, உன்னை மாறவே சொல்லலை. டெய்லி வா, நம்ம சந்திப்போம், பேசுவோம், என் வார்த்தையை கேளு. இப்படி தான் சொல்லுதார். இது நடந்துகிட்டே இருந்தால் போதும், திடீர்னு ஒரு நாள் பார்ப்பீங்க அபாரமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆமாங்க, மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும்னு ஒரு காலத்தில் எப்படோ பிரசங்கம் கேட்டு இவங்க தான் அவனுங்க அவனை ரொம்ப ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் ஐயோ அவன் பண்ணதெல்லாம், இவன் மன்னிக்கணும்னு சொல்லும் போது அவன் பண்ணதெல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டு இருந்தது. இப்படி மன்னிக்க எப்படி மன்னிக்க, சர்ச்சைக்கு வந்தாவாது அதான் மறந்துருக்கலாம்னு பார்த்தா இதே இருக்கும். அப்புறம்தான் கொஞ்ச நாள்லாம் பார்த்தா இந்த போதனையெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை அறிகிற அறிவில், கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுல, தேவன் என்னை எவ்வளவா நேசிக்கிறாரு இதுலேயே போக, ஒரு டைமில் பார்த்தா அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, சில தன்மைகள். ஏன் நான் ஊரில் என்ன மாற்றம் பண்ணணும்னு எனக்கு தெரில, ஆனால் என்னை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் தானே. அப்படி பார்த்தா உண்மையிலே நான் யோசித்துறாத சில மாற்றங்கள் இந்த வார்த்தையினால் நான் எந்த பெரிய எஃபோர்ட் எடுக்காமல் அது நடந்திருக்குது. ஆமென். இது உங்களுக்கும் சாத்தியம் நான் சொல்கிறேன். நீங்களும் நிறைய பேர் இதை என்ன பண்ணியிருந்துருப்பீங்க, அனுபவித்திருக்க கூடும். அப்போது அந்த மாதிரி தான் பாருங்கள், நம்ம வந்து திறந்து கொடுத்துட்டே இருந்தாலே போதும். வழக்கமாக எப்படி சொல்லிடுறாங்கன்னா, நீ குளிக்கணுமா? ஆமாம் குளிக்கணும். அப்போனா நீ சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து தாமிரபரணியில் குளிக்குது போகிறான் வேகமாக, நிறுடு எங்கே போகிற, குளிக்க போகிற, குளிக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும்? சார் குளித்தா தானே சுத்தமாக முடியும். சாமிக்கிட்ட வரணும்னா நீ சுத்தமாக இருக்கணும். அப்படி தான் சொல்லிட்டாங்க, சாமிக்கிட்ட வரணும்னா நான் சுத்தமாக இருக்கணும். நான் இப்போ நானே என்னை சுத்தமாக முடியுமா என்ன? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாமியையும் இவனையும் சந்திக்க வைங்க. ரெண்டு பேரும் சந்தித்தா இந்த சாக்கடை, இந்த சந்தனமும் சேர சேர இந்த சந்தனம் அந்த சாக்கடையை சந்தனமாகவே மாற்றிடும். ஆமென். இவன்ட்ட இருக்கிறது சாக்கடையின் சில துளிகள், ஆனால் இங்கே சந்தன கடலே ஓடுது, அன்பின் கடலே ஓடுது, கிருபையின் கடலே ஓடுது, ரெண்டும் சேரட்டும். கடைசியில் பாருங்கள் இது மாதிரி அது மாறிட்டும். ஆமேன். ஊர்லாம்பட்ட தண்ணி எல்லாம் போகுது பாருங்கள், கடலில் கலக்குது, என்ன ஆகுது? இதெல்லாம் போயாது, கடல் தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுது, கன்வெர்ட் பண்ணி விட்டுருது பாருங்கள். தேவனுடைய அன்பும் கிருபையும் சமுத்திரம் மாதிரி. ஆமேன். அதனால் நாம் தேவனிடத்தில் நெருங்கி வரணும். நோ மோர் கில்ட்டி கான்சியஸ். ஆமேன். நோ மோர் கண்டம்னேஷன். கம் போல்ட் இன் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ தைரியமாக என்னிடத்துல வா, தைரியமாக என்னிடத்தில் வா. பாவம் செஞ்ச உடனே கடவுள் ஓடி போனார்னு பைபிள் இல்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமானது.
ஆனால் நாம் கேட்ட மத சிந்தனையின் போதனைகள் மனசில் எதை கொண்டு வந்துச்சுன்னா, இவன் தப்பு பண்ண உடனே அவர் டிசப்பியர் ஆயிடாது, அப்பா இனிமேல் உன் கூட நான் இருக்க மாட்டேன், உன் கூட கா அப்படின்னு அவர் போயிடுறாரு போல. இப்படி ஒரு போதனை தான் நான் நம்பினேன், இப்படி ஒரு போதனை தான் நான் கேட்டேன். அப்புறம்தான் பைபிளை திறந்து பார்த்தா அவர் யாரை விட்டுமே போனதே கிடையாது, இவன் தான் போகிறான், ஆனாலும் பின்னாடியே போகிறாரு. போனா பாதாளத்தில் போய் படுக்கைய போட்டான். கோயில் கீழ் பக்கம் போனா தானே இவர் வருவார், வேற ஏதாவது பக்கம் போயிடும்னா அங்கே போகிறான். தாவிது சொல்கிறான், அங்கேயும் வந்துட்டீங்களா தர்ம பிரபு, நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. அங்கே பார்த்தா நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் உம்முடைய கரம் அங்கேயும் என்ன பிடிக்குது அப்படிங்கிறான். அதனால தான் எனக்கு புரியலை, ஐயோ உங்கள் அன்பு வந்து என்ன மாதிரின்னு எனக்கு தெரியலையே. நான் எம்புட்டு தான் ஒதுங்கினாலும் எம்புட்டு தான் போனாலும் என்ன உடவே மாட்டிக்கிங்களப்பா. ஆமென். அதான் ஆதாம் போய் ஒளிந்தானே தவிர கடவுள் போய் ஒளியவில்லை. ஹலோ. ஆனால் நம்ம மைண்டில் இருக்கிறதுலாம் அது கிடையாது. உடனே அவர் எங்கேயோ போய், ஐயோ அது அதுதான் பாருங்கள் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு. நான் சொல்கிறேன், ஒரு நொடி கூட அவர் உங்களை விட்டு விலகினதே இல்லை, உங்களை கை விட்டதே இல்லை, அவர் உங்கள் கூடவே இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். என்ன ஆக்கிறதுனா, இந்த பாவம் உள்ளே வரும்பொழுது, சில குறைகள் வரும்பொழுது, குற்ற உணர்வுகள் வரும்பொழுது நம்மளுடைய கான்சியஸ் வந்து பாதிக்கப்படுறதுனால நம்ம அதை உணராமல் போயிடுறோம் நிறைய நேரமே தவிர, கடவுள் நம்மளை விட்டு என்ன பண்ணல, விலகவே இல்லை. ஹீஸ் வித் அஸ், ஆமென், இம்மானுவேல். அதனால தான் அப்படி ஒரு பேர் கொடுத்தாங்க, காட் வித் அஸ். ஆமென். அப்படின்னா என்ன, இவர் வந்து வருவார் போவார்லாம் கிடையாது, காட் வித் அஸ். வந்தார்னா போகவே மாட்டார். ஆமென். ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ நான் போகிறேன், ஆனால் நான் போகிறேங்கிறது ஃபிசிக்கலான டிஸப்பியர் தான், ஆனால் உங்கள் கூட என்னைக்கும் ஒருத்தர் இருப்பார், அவர் ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். அவரை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார், என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், என்னென்னைக்கும் இருப்பார். இப்போ எப்படி பாருங்க, இந்த மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், போராட வேண்டியதில்லை, தைரியமாக வாங்க கடவுளுக்கு முன்னாடி, கடவுள்கிட்ட தைரியமாக வாங்க, அவர்கிட்ட தைரியமாக பேசுங்க, அவர் வார்த்தையை கேளுங்க. குறை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், மனசை திறந்து பேசுங்க, அவரோடு பேசுங்க. அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் என் வாழ்க்கையில் பார்க்குறேன், எனக்கு புரியல, எனக்கு என்னென்ன தெரியல, ஜஸ்ட் டாக் டு ஹிம், அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சங்கீதங்கள்லாம் எடுத்து பாருங்கள், தாவீது அப்படி தான் பேசுகிறான் கடவுள்கிட்ட, ஆண்டவர் எங்கே போயிட்டீங்க நீங்கள், பாசான் தேசத்து எருதுகள் எல்லாம் என்னை சூழ்ந்திருக்குது அப்படிங்க. புரியல, உங்கள் புரியுமா சொன்னா, என்னை சுற்றின ஒரே மாட்டு பயலுலாக இருக்கான்லோ, பாசான் தேசத்து எருதுகள்லாம் என்ன எருமம் மாட்டு பயலுலாக இருக்காங்களே, நீங்கள் எங்கே போயிட்டீங்க, எருது மாதிரி இருக்காங்க, மாடு மாதிரி இருக்காங்க, எல்லா பயலும் என்னை சுத்திட்டு இருக்காங்க, நீங்க எங்க சாமி போனீங்க அப்படி பேசுறான் கடவுள்கிட்ட. அப்புறம் ஒரு டைம்ல சொல்றான், இல்ல இல்ல நீங்க என் கூட தான் இருக்கீங்க, நான் வந்து இதை மனக்கலக்கத்துல சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ கடவுள்கிட்ட வந்து ஒரு திறந்த மனதோட நம்ம வர்றது ரொம்ப அவசியம், தைரியமாக வர்றது அவசியம், என்னானாலும் வர்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அவரிடத்தில் மட்டுமே நமக்கு தீர்வுகளும் விடுதலைகளும் மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு. ஆமென். கண்டிப்பாக உண்டு. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதே கிடையாது. ஆமென். ஒருவனும் தலைமை, ஒருவேளை நீங்கள் ஒரு நாலஞ்சு வாரம் வராமல் திடீர்னு வர்றதுனால பாஸ்டர் வேணால் மூஞ்ச கொஞ்சம் என்ன பண்ணலாம், திருப்பலாம், என்ன நாலு வாரமாக காணுமே அப்படின்னு உங்களை பார்த்து சிரிக்காமல் போகலாம், உங்கள்கிட்ட வந்து கண்டுக்காமல் போகலாம், பொதுவாக சொல்கிறது. அதனால் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஆமேன். ஏன்னா பாஸ்டர் வேற கடவுள் வேற. ஆமேன். ஆமாம், பாஸ்டரும் அப்படி இருக்கக்கூடாது, பரவாயில்ல ஏதோ ஒரு பிரச்சனை, சரி வந்தீங்களே சந்தோஷம்தான் சொல்லணும் பொதுவாக. ஒருவேளை அவர் அந்தளவுக்கு வளர முடியாத தன்மையில் அவர் இருப்பார்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் மூஞ்சை திருப்பிட்டு போகலாம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் போகலாம், உங்களை கண்டுக்காமல் போகலாம், இது யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். ஆனால் அதனால் கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது பாருங்கள். சில நேரம் அவருக்கே அப்படி தோணாட்டினாலும் நமக்கே தோணிடும்,
எதேர்ச்சியா பாக்காட்டாம போனா கூட அநேகமா அதுக்காக தான் இருக்குமோ, ஒரு ரெண்டு வாரம் வரல இல்லையா அதுதான் வச்சுக்கிட்டு பண்ணுவார் போல. இல்ல என்ன, எதுவும் இப்படி ஒரு உண்மை இருக்கு, அப்படி ஒரு உண்மையும் இருக்குது. ஆனா அப்படி இல்லை பாருங்க, ஒருவேளை மனிதர்கள் அப்படி இருக்கலாம், ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. என்ன கேட்டா தேவன் அப்படிப்பட்டவர் அல்லன்னு புரிஞ்சுக்கிற பாஸ்டரும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா மாறுவார். ஆமென். நம்மளும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும், சரியா? ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு அஸ்திபாரத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வந்து என்ன பண்ணணும், வாழ ஆரம்பிக்கணும். கம் போல்லி, எல்லாம் சொல்லுங்க, கம் போல்லி இன் தி த்ரோன் ஆஃப் கிரேஸ். ஆமென். தைரியமா கிருபாசனத்தண்டைக்கு வாருங்க. நான் என்னானாலும் சரி பரவாயில்ல, நான் கத்தரோட பேச போறேன். ஒரு குற்றமே என் வாழ்க்கையில் தான், பரவாயில்ல அவர்கிட்ட பேச போறேன். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு உதவி தான் செய்வார். என்ன அதுலேருந்து எப்படி விடுவிதலை ஆக்கணும், அதில் எப்படி எனக்கு உதவி செய்யணும், அதை எப்படி என் வாழ்க்கையை மாற்றணுங்கிறதுல தான் அவர் இருக்கிறார, தவிர என் மண்டியில் கொட்டு போடுறதுக்காக அவரே கிடையாது. ஸோ குணமாக்கும் ஒரு கடவுள், உங்களை குற்றப்படுத்தும் கடவுள் அல்ல. அதனால தான் சின்னர்ஸ், டாக்ஸ் கலெக்டர்ஸ், இவங்க எல்லாருமே இயேசுவினிடத்தில் ஓடி வந்ததுனுடைய காரணம் என்னன்னா, மதம் அவர்களை குற்றப்படுத்தினது, இயேசு அவர்களை குணப்படுத்தினார். அதான் அதான் விஷயம். ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் கூட உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறாங்க. நாங்கள் பாருங்க, அவங்களும் ஒரு முறை ஆயிடுச்சு. ஏன்னா அவன்லாம் என்ன நம்பி என்ன நீதியாக வச்சு போகிறான், நீலாம் வேற எதையோ நீதியாக வச்சுட்டு இருக்க, நீ போறதான் டவுட்டுன்ட்டு. ஆமென். ஸோ கத்தர் நல்லவர். ஓகே, ஸோ வார்த்தை உள்ள செல்வதனாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுமதிப்பதினாலும் நீங்கள் யோசித்திராத மாற்றங்கள் உங்களுக்குள் ஒவ்வொரு நாள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அதனால தான் இது கிரமமாக செய்யணும். என்னானாலும் ஆலயத்துக்கு வரலாம், என்னானாலும் வார்த்தைக்கிட்ட போங்க, என்னானாலும் கடவுளோடு என்ன பண்ணுங்க, பேசுங்க. அது உங்களுக்குள் ஒரு அபாரமான திருப்பத்தையும் மாற்றத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நடப்பிக்க ஆரம்பிக்கும். ஆமாம் சார், அது அது போய் வேலை செய்யுங்க. மாற்றத்துக்கு அப்புறம் தேவன் அல்ல, தேவனுக்கு அப்புறம் தான் மாற்றம். மாற்றத்துக்கு அப்புறம் வார்த்தை அல்ல, வார்த்தையினாலதான் மாற்றம். ஆமென். மாற்றத்துக்கு அப்புறம் பிரசன்னம் கிடையாது, பிரசன்னத்தினாலதான் மாற்றம். இதெல்லாம் நம்ம இந்த அடிப்படைகள் நம்ம மனதுக்குள்ள ஆழமா போட்டு என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா ஒரு நாளும் அவர் வந்து உங்களை வெறுக்கிறவர் அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஆனா இந்த இடத்துல தான் நம்மளை வஞ்சித்துருவோம். இப்ப ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இது இது பிரதர் இது ரொம்ப பேசிக்ஸ், இது எதுக்கு திருப்பி சொல்றீங்கன்னா, இந்த பேசிக்கை விட்டுருதாங்க, அதுதான் திருப்பி சொல்றேன் நான். அது இந்த மாலையில் திருப்பி சொல்கிறேன்னா, ஆவியானவர் ஏதோ ஒரு வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், எனக்கு எப்படி தெரியும். ஆமாம், பேதுரு இயேசு கூட இருந்தான், யூதாசும் யார் கூட தான் இருக்கிறான். சொல்லப்போனால் ரெண்டு பேருடைய தப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுத்தான் அவ்வளோந்தான். அதுவும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ஒரு எண்ணம், இவர் என்னைக்கியா மாட்டினாரு, நமக்கு எப்படியோ கல்லால் கொஞ்சம் காசு வரும், எப்படி இவர் தப்பிச்சு போய்வர் தலைவர், தலைவரை யார் பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவன் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், செஞ்சிருந்துருக்கலான்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது, தெரில. ஆனால் பேதுரு பாருங்க, அவன் வந்து அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள், டீம் லீடரே அவன் தான், ரொம்ப பிரதானமான ஆள், பெரிய வெளிப்பாட்டெல்லாம் பெற்ற ஆள். அவன் வந்து மறுரூப மலையில் போய் உட்கார்ந்த ஆள், ரொம்ப மகத்தான காரியங்களை அனுபவித்த ஒரு நபர். ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறான், அவரை நான் மறுதளிச்சிட்டான். இவெல்லாம் யூதாஸ் மறுதளிக்கவே இல்லை, யூதாஸ் வந்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறேங்க, நம்ம பைசாவை நமக்கு கூகுள் பேயில் அனுப்பிடுங்கன்ட்டான். ஆமாம், அதுதான் வந்து அவன் பண்ணதை தவிர, இவன் வந்து வந்து என்ன மறுதளிக்கிறான், இவன் தெரியலங்க. அப்புறம் வந்து சபிக்கிறான், அப்புறம் என்ன சொல்கிறான்னா, அவரை திட்ட எந்த இயேசுவை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ வேலை பார்த்துருக்குறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா, அம்மா சத்தியமா அவரை யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்து எல்லாமும் பண்ணுறான், அந்த மாதிரி வேலை பார்த்தவன் பாருங்கள். அப்போ தவறுகள்னு நீங்கள் பார்க்கும்போது பேதுரு தான் ரொம்ப பெருசாக பண்ணுறதா தெரியுது இல்லையா. ஆனா இப்ப நீங்க அப்படியே நீங்க பைபிள்ல இப்படி நிறைய கம்பேரிசன் நீங்க போலாம். சவுல் என்ன தப்பு பண்ணிட்டாரு நினைக்கிறீங்க, தாவீதோட கம்பேர் பண்ணும்போது? ஹலோ, யோசித்து பாருங்க, கொஞ்சம் கொழு கொழுன்னு இருந்தது,
நல்ல லெக் பீஸ் எதாவது நல்லா இருக்குமேனு கொண்டு வந்துட்டாரு. ஆடு பார்த்த உடனே அவர் கொஞ்சம் முழு முழுன்னு தெரியுது. அதுவும் எனக்காக இல்லை, தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வந்தேன், இதுக்காக உன் ஆட்சி கவிழும் அப்படின்ட்டான். ஆனால் இவன் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல் க்ரைமு இல்லையா? தாவி இது பண்ண நீங்கள் சவ் கம்பேர் பண்ணி பாருங்களேன், கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னதான் விஷயம்னா, இவங்க யாருமே தேவனிடத்தில் வரல, அதான் பிரச்சனை. மிகப்பெரிய பாவம் என்பது பாவம் அல்ல, தேவனிடத்தில் வராமல் போகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. இவன் என்னதான் ஆனாலும் வந்து விழுந்துருவான், ஆண்டவரே நொறுங்குண்ட பலிந்தாருங்க, அவ்வளவுதான். அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. நீதினா வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் யா அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும் தான் அப்படின்னு வர்றான் பாருங்க, அதான் கடவுள் விரும்புறார். ஆமென். நீங்க அதான் பாக்குற, நீங்க அதான் நீங்க பாக்குறீங்க. இவன் வந்து வந்திருக்கலாம், ஆனா பேதுரு வந்து இவன் அதுக்கு டைமே கொடுக்கல. இவனுக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்ம அவர்கிட்ட போக வேண்டான்னு, நம்ம அவனுக்கு ஏதோ ஒரு மனசாட்சி இதாகி போய் சூசைட் பண்ணி செத்துடுறான். ஜீசஸ் டீம்லேயே ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான் பாருங்க, கஷ்டமான காரியம். ஆனா பேதுரு வந்து அவ்வளோ பண்ணியும் திருப்பியும் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்படுறது. அவன் தான் கடைசியில் பார்த்தா பெரிய ஒரு சபையின் தலைவராகவே அவன் என்ன பண்ணுறான், விளங்குகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது உங்கள் தப்பு பாவம் உங்களுடைய குறைவு இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியாது? நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை டிபெண்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவரை சார்ந்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவரிடத்துல வர்றீங்க என்னானாலும் அப்படின்னு வந்து நிற்க 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 அப்படி இருக்காது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றப்படும், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் திருப்பப்படும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அபாரமான மாற்றங்களை தேவன் கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆமென். இது நீங்கள் நம்புங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து உருளாம்பட்ட தப்பு உங்கள்கிட்ட இருந்தாலும் தைரியமாக வந்து பைபிள் படிங்க, தைரியமாக ஆண்டவர்கிட்ட வாங்க, தைரியமாக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்தர் வந்து என்னடா வெளியில் வாய் வேறு மாதிரி ஆச்ச, உள்ளே வந்து தோத்திரம் தோத்திரம்னா போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணு என்ன பண்ணுறது, ரெண்டும் வருதாண்டவர். அதை ஒன்றா உங்களால் தான் மாற்ற முடியும். ரெண்டும் வருது, என்ன பண்ணுறது, கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்னு நின்றுங்க. நான் ஆகணும்னு நினைக்கிறது இல்லை, ஆனால் ஆக்கி போடுதாங்களே. இது வந்து அவர்கிட்ட பேசுங்கிறேன் நான், இதை வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், இப்படிலாம் ஆயிடுது இந்த மாதிரி எனக்கு தெரில, எனக்கு அந்த பலன் இல்லை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீ நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். என்ன பைபிளில் என்ன வார்த்தை பாருங்கள். ஒருத்தர் வந்து என்ன கேட்டு சொன்னார், எல்லா மதத்துலேயும் தூய்மையை பற்றி தானங்க பேசுது, ஒழுங்காரி தூய்மையாரி தான் பேசுது, அப்போ பைபிளில் என்ன 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 ஸ்பெஷல் அப்படிங்கிறார் அவர். நான் சொன்னேன், எல்லாத்துலேயும் நீ பரிசுத்தமாயிரின்னு சொல்லியிருக்குது, ஆனால் பைபிளில் மட்டும்தான் நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஆமே. அழுக்காயிட்டா கழுவிக்கோங்குது எல்லா மதமும், ஆனா இங்க தான் என்ன கழுவி என்னை சுத்தப்படுத்துகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார், ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். ஆமென். அவர் என்ன கிளென்ஸ் பண்றார், அவர் என்ன சுத்தம் பண்ணுகிற ஒரு வேலையவ செய்கிறார். நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், நான் ஆக்குவேங்கிறார், சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அதனாலதான் இந்த நியூ கவனன்ட் இந்த ஓல்ட் கவனன்ட்டுக்குமான பெரிய வித்தியாசமே என்ன, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குமான பெரிய வித்தியாசமே என்னன்னா, இந்த பழைய உடன்படிக்கையில் என்னன்னா கடவுள் கட்டளை கொடுத்துருப்பார், நீ பார்த்து நடந்துக்கணும் அவ்வளவுதான். யூ ஷால் நாட், நீ இதை செய் நீ இதை செய்யாதே, இதுதான் பழைய உடன்படிக்கை. இதுல கடவுள் எந்த விதத்திலையும் தலையிட மாட்டார், எழுதி கொடுத்துருப்பார், நீ செஞ்சிடணும், இதுதான் ஓல்டு கவனன்ட், அவ்வளவுதான். ஆனால் புது உடன்படிக்கை வந்து அப்படிப்பட்டது அல்ல. புது உடன்படிக்கைங்கிறதே என்ன பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33 பாருங்க, 33 16 வசனம் பாருங்க. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கத்தர் என்பது அவருடைய நாமம். எல்லாம் சொல்லுங்க, நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
அதாவது இப்படி ஒரு நாமத்தை அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணதே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் அவங்க கேட்டது எல்லாமே இவங்களுடைய நீதி அல்லது இவங்களுடைய ஒழுங்கு ஒழுக்கம் இதுதான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுது. என்ன நாமம்னா, அவர் நமது நீதி அப்படிங்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் நம்முடைய நீதி. இதுதான் புது உடன்படிக்கையில் வர்ற பெரிய வெளிப்பாட்டினுடைய பெயராகவே இருக்குது. இதை புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அப்படியே இணைக்கிறாரு. எசேக்கியல்லையும் நம்ம இதை பற்றி படிக்கிறோம், இதை பற்றி நிறைய போதிச்சிருக்கிறோம். எசேக்கியல் எடுங்க பார்க்கலாம், 36 எடுங்க, 25 பாருங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல், அதாவது நீ உன்னை கழுவிக்கோ அல்லது நீ உன்னை சுத்தமாக்கிக்கோ அப்படிங்கிறது ஓல்ட் கவனன்ட். ஆனால் புது உடன்படிக்கையில் என்ன அப்படிங்கிறது பாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அங்கே வந்து அதை நீங்கள் படிக்க முடியாது, சுத்தம் ஆவு, சுத்தம் ஆவலைனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தட் இஸ் ஓல்ட் கவனன்ட். வேதாகமே என்னன்னா, இஸ் அ புக் ஆஃப் கவனன்ட். அது ஒரு உடன்படிக்கை, ரெண்டு உடன்படிக்கை, நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. நம்ம ரெண்டாக பிரித்து படிக்கிறோம். ஆப்ரஹாமின் உடன்படிக்கை, நோவா காலத்தின் உடன்படிக்கை, நிறைய ஒவ்வொரு கவனண்ட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணப்படுறதை நம்ம படிக்க முடியும். ஆனால் ரெண்டு முக்கியமானது, ஒன்று பழைய உடன்படிக்கை, இன்னொரு புதிய உடன்படிக்கை. இந்த இதில் நீங்கள் அடிப்படையில் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்கள், 26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை, உங்கள் இருதயம் பூசாகட்டும், இருதயம் பூசாகட்டும், நான் புது இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். நான் புது இருதயத்தை போய் வந்து நான் எங்கே சார் போய் வாங்குவேன், உங்கள் இருதயம் புதிதாக வேண்டும். அதுதாங்க நானும் விரும்புகிறேன். எப்படி இங்கே மக்கள் வந்து விழி பிதிங்கி போய் பிரசங்கம் கேட்டுருப்பான், ஒரு புதிய இருதயம் உனக்கு தேவை சகோதரா. ஆமாம், அதைத்தான் நானும் விரும்புகிறேன், எங்கே போய் வாங்க. புரியுதா உங்களுக்கு? உன் இருதயம் புதிதாகவில்லை என்றால், ஆமாம் அது எனக்கு தெரியுது, நானும் அதைத்தான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். அங்க வேறங்க, நீ வேணா பாரு, என்கிட்ட வா. நீ அங்க வந்து கல்லோ, கல்லு தான் இருக்கு, எழுத்து தான் இருக்கு. ஆனா அங்க கல்லு கிடையாது, எழுத்து கிடையாது, ஒரு நபரோடு நாம் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஆமா, அங்க லா கொடுக்கப்பட்டுச்சு, இங்க லா கிடையாது, இங்க லவ் கொடுக்கப்படுது. அங்க பிரின்சிபிள்ஸ் கொடுக்கப்பட்டது, இங்க பிரின்சிபிள்ஸ் கொடுக்கப்படல, பர்சன். அங்க வந்து ஒரு 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 விதமான கோட்பாடுகளை கொடுத்தாங்க, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். ஆனா இங்க கோட்பாடு கிடையாது, இங்க ஒரு நபர். அதனாலதான் the law is given through Moses, but grace and truth came அப்படின்னு படிக்கிறோம் ஆங்கிலத்தில். கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டதல்ல, கிருபையும் சத்தியமும் வந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக ஒருவர் என்ன பண்ணார், வந்தார். ஒரு நபர், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு பர்சன் உங்களுக்கு கொடுக்கப்படுறாரு. அங்க வந்து just a principles, ஒரு கோட்பாடு தான் கொடுக்கப்படுகிறது. ஆனா இங்க கோட்பாடு இல்லை, இங்க என்னது, ஒரு நபரே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஆமென். அதனாலதான் எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென். The letter kills but the spirit quicken. ஆவியோ என்ன பண்ணுது, உங்களை உயிர்ப்பிக்கிறது. அப்ப இங்க பாருங்க, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமேன். நான் செய்வேன், நீ வா, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோங்கிறாரு. நீ வா, நீ என் வார்த்தைகளை கேட்டேறி நீ நானும் ஒன்னா இருந்துட்டே இருந்தா போதும். நானே திராட்சை செடி, நீங்கள் குடிகள், நீ என்ன நிலைச்சேரி, கனி வருதா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாரு. ஆமேன். வேற ஒண்ணுமே சொல்ல, ட்ரை அப்படின்னு சொல்லல ஜீசஸ், ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னார்.
அதனால தான் அடிக்கடி சொல்றேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ட்ரைங், இட் இஸ் ட்ரஸ்டிங். ஆனால் இங்கே மதம் பூரா மக்களுக்கு என்ன சொல்லுது, முயற்சி பண்ண, அவன் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியலை, முடியலடா சாமி, அந்த இடத்துக்கு போயிட்டான். அவர் சொல்ல, டோன்ட் ட்ரை, ஜஸ்ட் ட்ரஸ்ட், ஜஸ்ட் ட்ரஸ்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள்னு யாரை பார்த்து சொன்னாரு? கொஞ்சம் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அப்படி இல்லை. இப்போ அவங்கெல்லாம் அந்த வசனத்தை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் லிட்ரலாக யாரை பார்த்து சொல்கிறாரு? கடவுளை ப்ளீஸ் பண்ண முடியலையே, இவங்க பண்ணுற பிரசங்கத்தின்படி நடக்க முடியலையே, அவங்க பண்ணிட்டு தான் போகிறாங்களே தவிர அவங்க யாரும் பண்ணுறது இல்லைங்கிறது நமக்கு தெரியுதே. அவர்கள் விரலில் நுனிகளால் கூட அதை தொடுகிறது இல்லை என்பதும் தெரியுதே, ஆனால் ஒன்றும் செய்ய முடியலன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அது சொல்கிறாரு, கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா அவங்கள தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நானும் சில பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கிறேன், அல்லது நானும் ஒரு பேடனை வச்சிருக்கிறேன் அப்படி சொல்ல, ஐ வில் கிவ் யூ நாட் ரிலீஜியன், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னும் சொல்ல போனா, இயேசு உங்களிடத்தில் ஒன்றை கேட்க வரவில்லை, இயேசு உங்களுக்கு ஒன்றை கொடுக்கும்படியாக வந்தார். ஆமென். அதனாலதான் நான் எப்பவும் சொல்றது, தி ரிலீஜியன் ஆர் தி லா டிமாண்ட்ஸ் பட் கிரேஸ் சப்ளை, கிரேஸ் சப்ளை. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கொடுத்தார். நீங்க உங்க வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறது உங்ககிட்ட இருந்து எதையாவது ஒன்று வாங்குறதுக்கு இல்லை, உங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு மாலையில் நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு வார்த்தையினால் அவர் உங்களுக்கு ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இட்ஸ் நாட் டிமாண்டிங், இட்ஸ் நாட் கமாண்டிங், இட் இஸ் சப்ளை. இது உங்களுக்கு கட்டளை இடமும் இல்லை, இது வந்து உங்ககிட்ட வந்து ஒன்னடி உன்னை வந்து அப்படிலாம் கேட்கல, சப்ளை. உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் இந்த பூமிக்கு வந்தது மனிதனுக்கு ஒன்றை கொடுப்பதற்காக. இது பாவத்தில் இருக்கிற மனுஷன்ட்ட போய் எங்கே பரிசுத்தம்னா, சார் நானும் அதைத்தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன்மா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு தான் இருக்கும். அவர் வந்து அது செய்வதுக்கு அல்ல, ரிசீவ் ஹோலினஸ், ரிசீவ் மை ரைச்சஸ்னஸ், ரிசீவ் மை ஹீலிங். ஆமென். அதனால தான் பாருங்க, நம்ம தேவனுடைய அன்பையும் இந்த கிருபையும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வராததை ஆசீர்வாதம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா, நம்ம ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கிரியையில் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம விசுவாசமே வேலை செய்ய மாட்டேங்க. எஸ், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நீங்கள் யார்ட்டே போய் கேட்டு பாருங்க. நீ சர்ச்சில் போய் ஒரு மைக் பிடிச்சி இந்த சில நேரத்தில் பேட்டிலாம் எடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரி கேட்டு பாருங்களேன், ஏன் வந்து கடவுளுடைய வாக்கு தத்தம்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது, அதுக்கு என்ன தடை கேட்டு பாருங்க. பாவம், சாபம், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல, ஒழுங்கா தை கொடுக்கல, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாம் சொல்லுவோம். தட்ஸ் நாட் த திங்ஸ். பைபிள் வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்லு, ரோமர்களின் நிருபம், வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட் இன் யுவர் லைஃப். தேவனுடைய வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விடாமல் தடுப்பது எது? உங்களுக்குள் விசுவாசமே வராதபடிக்கு, அல்லது விசுவாசத்தை எழும்பு விடாதபடிக்கு தடுக்கிறது எது? எல்லாமே ஒன்றே ஒரு விஷயம் தாங்க. பாருங்கள் ரோமர் 4:14, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். எத்தனை, இந்த பழைய தமிழ் உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? வாக்குத்தத்தம் அவமாகும், வாக்குத்தத்தம் வந்து பிரயோஜனம் இல்லாமலே போயிடுது. எதனால? நியாயப்பிரமாணத்தினால. எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தினால். ஒரு மனுஷனை சுதந்திரிக்க விடாமலே எது தத்துருது? இந்த லா வந்து என்ன பண்ணுது? தடுத்துருது. ஏன் லா வந்து தடுத்துருது? ஏன்னா லா, இட்ஸ் மேக்ஸ் யூ அ செல்ஃப் கான்சியஸ்.
இட்ஸ் லீட்ஸ் டு த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். நீங்க நியாயப்பிரமாணத்தை பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா நீங்கள் சுயநீதி உள்ளவர்களாகவும் உங்க நீதியையே நீங்க பார்த்து வாழ்றவங்களாகவும் மாறிடுவீங்க. நீ ஜபித்தாயா, நீ உபவாசித்தாயா, நீ கொடுத்தாயா, நீ பண்ணாயா, அத ஐயோ எம்புட்டு தான் பண்ணுது. இனிமே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு. இனிமே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனிமே கொடுக்கறதுக்கு என்னதான் இருக்குது? உயிர் தான் இருக்கு, எல்லாம் கொடுத்தாச்சு. அதனாலதான் அவனுக்கு குழப்பமாயிடுது. எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு நான் ஏன் இப்படி இருக்கேன்? அங்கே யாரையாவது சிலர் பார்த்தா அவன் ஒன்றும் பண்ணல, நல்லா இருக்கான். இவங்க பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுது. நம்மளும் இத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போய் சொன்னதெல்லாம் செஞ்சு, சில நேரத்தில் சொன்னதை செய்யாதவெல்லாம் நல்லா இருப்பான். நீங்கள் சில நேரம் பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது இப்படி இருக்கு? இது எப்படின்னா, இந்த இளையகுமாரன் வந்து அப்படி இப்படி போயிட்டு வரான். வந்தா அப்பா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இங்க ஒருத்தன் வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையாங்க. இப்ப என்னன்னு பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. இந்த இளையகுமாரன் வந்து கிருபையின் கீழ் நன்மையை அனுபவிக்கிற ஒரு ஆளுக்கு அடையாளம். இந்த மூத்த குமாரன் இருக்கான் பாருங்க, அவன் இந்த மதம், இந்த தான் அவன் சொல்கிறான். அவன் பேசும்போது எப்படி பேசுகிறான் பாருங்க, அந்த அப்பா கிட்ட. நீங்கள் அந்த லாங்குவேஜ் கவனிச்சிருக்கீங்களா? இவன் எப்படி பேசுகிறான்? இந்த பையன், நான் உங்கள் பையன்தான், ஆனால் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா உங்கள் பையன் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது, சர்வெண்ட்டு தான் அப்படின்னு அவன் தான் சொல்லுதான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, உமக்கு உன் அந்த பாருங்க, அந்த பாருங்க, இதுதான் அந்த ப்ரௌடை பாருங்க நீங்கள். லூக்கா 15. இது வரைக்கும் சபை என்ன பேசிட்டு இருக்கு தெரியுமா? மூத்த குமாரனை போல இருக்க வேண்டும் பேசிட்டு இருக்காங்க, அதான் பிரச்சனையே. இளைய குமாரனை போல் நாம் இருக்கக்கூடாது. யார் மாதிரி இருக்கணும்? ஆனா பைபிள் என்ன சொல்றது வருதுன்னா, அந்த மூத்த குமாரன் மாதிரி இருக்காதாங்க. ஐயோ, சண்டே கிளாஸுக்கு அதையே மாத்தணுமா? மாத்துங்க. ஒழுங்காவே பிடிக்கல பாருங்க சத்தியத்தை. அதனாலதான் இன்னும் அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்லயே நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. பாருங்க லூக்கா 15. அவன் என்ன பேசுறான் பாருங்க, 28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, யாரு அந்த மூத்த குமாரன், உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை, அதாவது இவன் பிளஸ் பண்ணப்பட்டுட்டான். யாரு? பேசியனிடத்தில் ஆஸ்தியை செலவு பண்ணிட்டு, சொல்ல போனா லிட்டரலா விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். காசெல்லாம் கரியாக்கிட்டு வந்திருக்கிறான். அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கிறான். அவன் சொல்லுதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனுக்கு இவ்வளவு தேவையா? நான் எல்லா ஃபாஸ்டிங் பீரியடுக்கும் வந்துடுவேன், எல்லா உபவாச கூட்டத்துக்கு வந்துடுவேன், எல்லா துதி ஆராதனையில் இருப்பேன், அம்புட்லையும் கரெக்டாக இருப்பேன். இவங்களதான் கோபம் பயங்கரமாக வருது. இவனுக்கு போய் இந்த ஆசீர்வாதமா? நான் அதனால சொல்லுவேன், நிறைய பெந்தேகோஸ்தே மக்களை விட சாதாரணமாக நீ நம்ம குறை சொல்கிற கேத்தலிக் பீப்புள், நம்ம குறை சொல்கிற சிஎஸ்சி பீப்புளெலாம் பிளஸ் பண்ணப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பெந்தேகோஸ்தில் பூரா எல்லாம் பண்ணியும் உங்கள் நீதியை பிடிச்சி நிற்கிறீங்க. அவன் வந்து ஒன்றும் இல்லை, எதா பார்த்து பண்ணுங்கன்னு போயிட்டான். கடவுள் அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டார். இவ்வளோந்தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல வித்தியாசம். அவன் வந்து அப்படி, அதாவது நான் வாரத்துக்கு ரெண்டு முறை ஜீசஸ் எடுத்த கதை பூரா நீங்கள் பாருங்கள். ஏய், என்கிட்ட இதை கொண்டு வராத, தச்சமா பார்க்கலாம் நானு அப்படிங்க. இன்னொருத்தன் இது ஒண்ணுமே பேசல, உள்ள கூட வரல. ஆ, வெளியே நின்னுட்டு, உங்களுக்கு தெரியாத சட்டம் உண்டு இவில்லை யுவரானர், ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்ட்டான். ஆ, இவன் எல்லாம் அவனே நீதிமன்றம் ஆயிட்டான். இப்ப இதெல்லாம் சபையே இன்னைக்கு ஏத்துக்காது பாருங்க. இத நீ பாருங்க, அவன் அதுதான் அந்த 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 அதுதான் அவன் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க, தகப்பன் கூப்பிடுறாரு, நீனும் வாப்பான் தான் சொல்றாரு. அவன் தகப்பனுக்கு புரோஜனமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய், எடுத்த உடனே எது வருது பாருங்க, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை, எப்படி வருது பாருங்க பாயிண்ட், ஒரு காலம்
பர்ஃபெக்டா இருந்தான், வெள்ளையும் சுள்ளையுமா இருந்தேன் நான். ஒரு கற்பனையும் நான் என்ன பண்ணல, மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. வேசிகளிடத்தில் எப்படி மென்ஷன் பண்றான் பாருங்க, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடன் கொளுத்த கன்ற இவனுக்காக. இப்ப இதுல மனம் திரும்பா, மனம் திரும்பாத ஆள் யாரு? இவன் தான். கொடுத்தீரே, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். கதை வந்து ஒரு அப்படியே ஸ்கிரீன் போட்டு அப்படியே முடியுது, கடைசி வரைக்கும் உள்ள போகவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்லட்டுமா மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? சுயநீதி. த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இஸ் அ கிரேட்டஸ்ட் சின். தாவீது பெரிய பரிசுத்தவான் அல்ல, சவுளை விட. பேதுரு ஒன்றும் பரிசுத்தவான் அல்ல, யூதாசை விட. இளையகுமாரன் ஒன்றும் பரிசுத்தவான் அல்ல, மூத்த குமாரனை விட. ஆனால் இவர்கள் யாரும் தங்கள் கிரியையினால் வர கிரெடிட்டை நம்பாம, நீங்க அப்படின்னு நாங்க பாருங்க, 50 பேரும் பிளஸ் பண்ணப்பட்டாங்க, அவ்வளவு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவ்வளவு பேரும் மேல வந்துட்டாங்க, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஆனா அப்படி கிருபையின் அடிப்படையில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற மனிதர்கள் கிட்ட நீங்க பெருமையே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இது எதுக்கும் நம்ம ஒர்க்குகளால இது நடக்கவே இல்லை, இது அனைத்தும் அவருடைய கிருபையே. இந்த அதனாலதான் நீங்க பணக்காரங்களை பார்க்கலாம், வெற்றி உள்ள ஆட்களை பார்க்கலாம், அதுல பாத்தீங்கன்னா சில பேர் செல்வம் எல்லாம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடே இருக்காது. ஆனா சிலருக்கு பாருங்க, ஒரு 10 ரூபா அதிகம் வந்துட்டா போதும், ஹோவாரியோ நீங்க யாரு, எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன்றான். சர்ச்சுக்கு அது கடவுள்லாம் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்குள்ள கடவுளை வர வச்சு அப்படி தானே அப்படின்னு ஏதாவது ஒரு பெருமை ஏதாவது பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க இன்னும் இவங்க இவங்களுடைய கிரியின் அடிப்படையில் இதெல்லாம் வந்ததுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஆழமா இருக்கு, ஆழமா இருக்கு. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், வாக்கு தத்தத்தையே அவமாக்கக்கூடிய ஒரு விஷயம் நியாயப்பிரமாணம். ஏன் நியாயப்பிரமாணம் வாக்கு தத்தத்தை தடுத்துருது? ஏன்னா நியாயப்பிரமாணம் உங்களை சுயநீதிக்காரர்களாக மாற்றும். இட்ஸ் மேக்ஸ் யூ, இட்ஸ் லீட்ஸ் யூ எ செல்ஃப் கான்சியஸ். ஒரு அதாவது நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்யவில்லை, இதுக்குள்ளேயே நீங்கள் வாழ்வீங்க. சபையில் லிஸ்ட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க, நீ என்ன செய்தாய், இவைகளெல்லாம் செய்தாயா, இவளை சிந்தித்தாயா, சிந்திக்கவில்லையா, யோசித்தாயது லிஸ்ட் போட்டு உன்னையே நீ ஆராய்ந்து பார். சுய ஆராய்ச்சிக்குள்ள உங்களை கொண்டு போயிடும், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் கிரேஸ் வந்து அப்படி கிடையாது, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்யலை, தட்ஸ் நாட் த சப்ஜெக்ட். வாட் கிரைஸ்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ஃபார் அஸ், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்தார், அதில் தாங்க என் வாழ்க்கை இருக்குது. நான் வாழ அவர் மரித்திருக்கிறார், அவ்வளோதான். பாருங்க இந்த பிரமாணம்ங்கிறது என்னன்னா, உன்னுடைய கிரியையினால் நீ பிழைப்பாய், அதான் பிரமாணம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன பண்றியோ கரெக்டா பண்ணனா அது என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன், இதான் லா. அவனுடைய செயலால் அவன் பிழைப்பான், அதான் ரோமர்ல பவுல் எழுதுறார். ஆனா இன்னொரு இப்போ ஒரு விஷயம் வருது, இன்னொரு மேட்டர் வருது, அது என்ன? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். தான் நியூ ரெவலேஷன்ஸ். அது வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது, அது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? யூ ஷால் நாட், இதை செய், இதை செய்யாதே. ஆனா இப்போ கடவுள் உடன்படிக்கையே மாத்துறாரு, கத்தர் எல்லாத்தையுமே மாத்துறாரு, மாத்திட்டு சொல்றாரு, எப்பா அது ஒர்க் ஆகாது, இதுதான் ஒர்க் ஆகும். ஆமென். அது பழையதும் நாள்பட்டதுமா இருக்கு, அதை தூக்கி துரப்போடுங்க, இப்ப இதை ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னா இது விட மாட்டேங்க நிறைய பேர். அது என்னங்க, வேசித்தனம் பண்ணிட்டு வந்தான்னு போட்டிருக்குது, அவனை அப்பா ஏத்துக்கிட்டாருனீங்கன்னா எப்படி? இன்னும் சொல்ல போனா அவன் பாவரிக்க பண்ணிக்கிட்டு வர்றான்,
அவர் அதை கேட்கவே இல்லை. இந்த இந்த பையனை பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு ஜபம் ஒன்று ரெடி எழுதிட்டு வர்றான். தகப்பனே, பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன், ஆகிலும் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, பாத்திரம் இல்லை, செம்பு இல்லை, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஜபத்தை அப்பா கேட்கவே இல்லை. இந்த ஹோல் இதில் நீங்கள் பாருங்கள், டேடி அந்த ப்ரேயரை கேட்கவே இல்லை. அப்போ கேட்காத ஜபத்தை தான் நம்ம இம்முட்டு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? நிறைய இடத்துல எழுதி வச்சு, தப்பி போன ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம், ஆனாலும் கட்டாவே எங்களுக்கு சுகமே இல்லை. அல்ல, தப்பி தப்பி போனால் எப்படி சுகம் இருக்கும்? ஆனாலும் கிருபையாய், ஆனாலும் நின்று இதே எழுதி ஏதோ வாசித்து அவரை அப்படியே இது பண்ணிடலான்னு இல்லை, எனக்கு முடியல, ஐ எம் சாரி. அவன் எல்லாமே இருக்கான். அவர் வந்து அவருடைய அன்பை கொட்டுறதுல தான் தீவிரமாக இருந்தார தவிர, இவன் வந்து நீ ஒருத்தர் சொன்னார் எல்லாம் மன்னிப்பார், ஒரு பாவம் விடாமல் கரெக்டாக நாம் அறிக்கை பண்ண வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏ, இம்புட்டு ஞாபகம் சத்தி இருந்தால் நான் டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஒன்று விடாமல் அறிக்கை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. குத்தாலத்தில் போய் அங்கே ரூம் ஏதோ போட்டு ரெண்டு நாளாக அறிக்கை பண்ணியிருக்காரு. அறிக்கை பண்ணுறேன் போய் குளிக்க போயிருக்காது, அப்புறம் இன்னும் ரெண்டு நேரம் வந்திருக்கு. நாங்களும் சொல்லட்டுமா, பாவ அறிக்கையினால் ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற முடியும்னு பைபிளில் சொல்லவே இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? பவுல்கிட்ட போய் கேட்குறாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? பவுல் சொல்றாரு, கர்த்தராக இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ரட்சிப்புனாலே நீங்க ஒரு கிரியை செய்யறதுனால வருது இல்ல. இப்ப இதை வந்து ஏசிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? ஏசிட்ட வந்து என்ன கேக்குறாங்க? எந்த, அதாவது நாங்கள் என்ன கிரியை செய்யணும், என்ன கிரியை செஞ்சா கடவுள் எங்க மேல பிரியமா இருப்பாரு, என்ன கிரியை செய்யணும் கேட்கிறார். தேவனை பிரியப்படுத்தும்படி நாங்கள் என்ன கிரியையை செய்ய வேண்டும், அப்ப பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கலாம். அப்ப இயேசு சொல்றாரு, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். இது 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 ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த வித்தியாசம் புரிஞ்சாதான் நீங்க கடவுள்கிட்டயே கொஞ்சம் தைரியமா வருவீங்க. கடவுளுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். நான் தான் சொல்றேன்ல, பிரமாணத்தை கேட்க 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 விசுவாசம் செத்து போயிடும். ஆனா நீங்க கிருபையை கேட்க கேட்க இல்லாத விசுவாசம் உள்ள வர ஆரம்பிக்கும். ஆமே பாருங்க, ரோமர் 10:17 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால் வரும். எதை கேட்கறதுனால வரும்? தேவனுடைய வார்த்தை கேட்கறதுனால வரும். இப்ப என்ன கேள்வினா, எல்லா இடத்துலையும் கடவுளுடைய வார்த்தை தானே பேசிட்டு இருக்காங்க, அப்ப ஏன் விசுவாசம் வரல? எல்லா இடத்துலயும் பைபிள் தானே பேசுறாங்க, பைபிள் தானே வச்சிருக்காங்க, இதே கருப்பு பைபிள் தானே, அதுதான் பேசுறாங்க, ஏன் வரமாட்டுக்கு? ஏன் பெரிய மாற்றங்கள் நடக்க மாட்டுக்கு? அப்படின்னா இதை இந்த வசனத்தை கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சு பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனம் அப்படின்னு இருக்கு. இந்த தேவனுடைய வசனம்னே நம்ம என்ன நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் எடுத்து அப்படியே பேசிட்டே இருக்கிறதுனால வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த அதனுடைய மூல வார்த்தையை நான் வாசித்தா, தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறதுக்கு கிரைஸ்டோஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டு அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தைகள் அல்லது கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகளை கேட்பதினால் விசுவாசம் வரும். நியாயப்பிரமாணத்தை, இப்போ நியாயப்பிரமாணத்தை கேட்டால் விசுவாசம் வருமா? ரோமரில் என்ன படித்தோம்? நியாயப்பிரமாணம் தான் விசுவாசத்துக்கு தடையாகவே மாறிச்சு. அப்படித்தானே படிச்சீங்க? விசுவாசத்தை அவமாக்குது எது? அப்ப இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லியிருக்கேன்னா எதை சொல்லல?
இட் இஸ் நாட். அது வந்து நியாயப்பிரமாணத்தை அது சொல்லலை. அதை கேட்கறதுனால விசுவாசம் வரும்னு என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ எதை கேட்டால் தான் வரும்? கிறிஸ்துவின் வார்த்தைகள் அல்லது கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை கேட்கறதுனால என்ன வரும்? வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இயேசு ரெண்டே ரெண்டு பேருடைய ஃபெய்த்தை தான் பாராட்டுறார். ரெண்டே ரெண்டு பேருடைய ஃபெய்த், ஒன்று நூற்றுக்கு அதிபதி, இன்னொன்று அந்த உப்பென் கானானிஸ்ரீ. இவங்க ரெண்டு பேரை தான் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இப்போ ரொம்ப நாள் என்ன பண்ணும்போது உங்க பிரஜாதிகள் இவங்க வந்து சொல்லப்போனால் அவங்க யாருமே ஜூ கிடையாது, இஸ்ரேவேலர்கள் கிடையாது, புரஜாதிகள். இப்போ என்ன கேள்வினா, புரஜாதிக்கு ஃபெய்த் இருக்கு, சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டுருவனுக்கு ஃபெய்த் இல்லை. எல்லா மீட்டிங் போயிருவாப்புல, ஆனால் அவருக்கு ஃபெய்த்தே இல்லை. மீட்டிங்கும் போகிற ஆட்களுக்கு என்ன இல்லை, ஃபெய்த்தே இல்லை. ஆனால் ஒரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணல, எங்கேயுமே போகல. அவங்க ரெண்டு பேர் பார்த்து ஜீசஸ் சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஸ்ரீயை உன் விசுவாசம் பெரியதுங்கிறாரு. என்ன 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 ப்ராப்ளம்? இவங்க சபைக்குள்ளே போய் இந்த யூத மார்க்கத்துக்குள்ளே போய் இவங்க இந்த பிரமாணத்தை கேட்டதுனால பிரமாணம் விசுவாசத்தை என்ன பண்ணும், சாகடிக்கும். மாறாக உங்களை எங்கே கொண்டு போயிடும், சுய நீதி உள்ளவங்களாக மாற்றிடும். நீ என்ன பண்ண, நீ என்ன செஞ்ச, நீ என்ன பேசின, நீ என்ன, உங்களை பற்றியே யோசிக்க வைக்கும். அதுதான் நியாயப்பிரமாணம். என்னைக்கு உங்கள் கிரியை பற்றி யோசிக்கணும், அன்றைக்கி உங்கள் விசுவாசம் செத்துச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபெய்த் ஏன் வந்து தெரியுமா, தே ஆர் நாட் அண்டர் த லா. அவங்க பிரமாணத்து கீழே இல்லை, பிரமாணத்தை பற்றி கேட்கவே இல்லை. மாறாக அவங்க கேட்டது இயேசுவை பற்றி. ஆமென். எப்பெல்லாம் நீங்கள் இயேசுவை பற்றி கேட்குறீங்களோ அப்பெல்லாம் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் இயேசுவை பற்றிய கிருபையின் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கலோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ளே விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் நீங்கள் எம்புட்டு நாளும் உட்காந்து பிரமாணத்தையும் இதையும் நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை துளியளவும் கொண்டு வரவே முடியாது. இப்போ இதுதான் விஷயம். இப்போ என்ன நடந்திருக்குது காலகாலமாக, ஏன் ஒரு பலனே இல்லாமல் போயிடுது? ஏன்னா நம்மளை செல்ஃப் கான்சியஸாக மாற்றக்கூடிய காரியங்கள் எல்லாமே லா. லா மீன்ஸ் பத்து கட்டில் மட்டும் இல்லை, உங்களை நீ என்ன பண்ண, நீ என்ன, உங்களை அந்த செல்ஃப் கான்சியஸ்லேயே வச்சுருந்தாலே அப்போவுமே நீங்கள் லாக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்போல்லாம் காட் கான்சியஸ்க்கு மாறுறீங்களோ அப்போல்லாம் கிருபைக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமேன். அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன பண்ண முடியும், அவர் எனக்காக. இதே யோசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வராத மறுரூபங்கள் தன்னால் வர ஆரம்பிக்கும். இப்போ ஏன் எளிதாக ஒரு ஹீலிங்கை நம்மளால் பிலீவ் பண்ண முடிய மாட்டேங்கு, ஒரு ப்ராஸ்பரிட்டியை பிலீவ் பண்ண மாட்டேங்கு, வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களுக்கான விசுவாசம் ஏன் நமக்குள்ளே வரமாட்டேக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லாமே எதில் அட்டாச் பண்ணியிருக்கு, நம்ம கிரியையோட அட்டாச் பண்ணியே இருக்கு. நீ இதை பண்ணியா, வாக்குத்தத்தெல்லாம் அம்புட்டு பேசுவாங்க, பேசிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அப்போ இதை முதல்ல சொல்லியிருந்தேன், நான் வீட்டுக்கு அப்ளை போயிருப்போம்ல. இது எப்படி இருக்குன்னா, பலூனை பூ 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 பூன்னு ஊதி கடைசியில் ஒரு ஊசியை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிடுச்சு. வாழாகாமல் தலையாருப்பான் கீழே, அதெல்லாம் யாருக்கு அப்படிம்பாங்கல்லாம், முடிஞ்சு போச்சு. சில நீ பார்த்தீங்களா, ஆஃபர்னு டப்புன்னு உள்ளே போயிருவீங்க, கீழே போட்டிருப்பான் நிபந்தனைக்கு உட்பட்டது, அதெல்லாம் ஏன் நீ பெருசாக போடணும், கண்டிஷன் அப்ளை. இதுதான் நடக்குது சபையில். அதனால தான் மக்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகளை பார்க்காம, தேவனிடத்தில் நெருங்காமல், வார்த்தைகளை உரிமை பாராட்டாமலே ஒரு ரிலீஜியஸ் லைஃப் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. எப்படி ஹவு டு ப்ளீஸ் காட், எப்படி கடவுளை திருப்திப்படுத்துறது, அதை பண்ணவா, இதை பண்ணவா, இதை செய்வா. இப்போ கடவுளை திருப்திப்படுத்துறதுலாம் போய் எப்படியாவது பாஸ்டரை எப்படி திருப்திப்படுத்துறது, சிலருக்கு என்ன ஆச்சுன்னா அவரை கூட ஈஸியாக திருப்திப்படுத்தலாம் போல இவரை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த முயற்சியில் இறங்கி பாருங்க, பெரிய ஒரு இதாயிடுச்சு. இந்த ரிலீஜன் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுடுச்சு மக்களுக்குள்ள. நான் நம்புறேன் இன்னைக்கு மாலையில் தேவன் சில காரியத்தை நமக்குள்ள அவர் செய்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் ஆவியை ஊற்றுவேன், நானே உன்னை சுத்தம் பண்ணுவேன். ஆமென். நீ வேணா பாரு, நீ யோசித்திராத ஒரு பரிசுத்தவனை நான் உன்னை மாற்றுவேன்.
நீ யோசித்திராத ஒரு சுத்தமான நான் உன்னை மாத்துவேன். நீ யோசித்திராத ஒரு புது இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த யூத ரபிகள் அவங்க என்னெல்லாமோ போதிக்கிறாங்க. அவர் சொல்றார், டேக் மை யோக் மீன்ஸ் டேக் மை வியூ பாயிண்ட், டேக் மை இன்டர்பிரேஷன், என்னுடைய வியாக்கியானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கொடுக்கும் விளக்கத்தை அங்கீகரியுங்கள் அப்படிங்கிறார். அப்போ டேக் மை யோக், டேக் மை இன்டர்பிரேஷன். அதனாலதான் வேதபாரர்கள் யாரும் இவரை மாதிரி போதிக்கலன்னு இயேசு மேல கம்ப்ளைண்ட் வருது. எந்த பைபிள் காலேஜா சிலபஸ்ல இருந்தாலும் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறார். நல்ல வேலை, எந்த பைபிள் காலேஜுக்கு நான் போல. தேங்க் காட், ஒரு 4 வேதாகம கல்லூரியில் நம்முடைய போதனைகளை மாணவர்களுக்கு பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். என்னன்னா, இது வந்து அப்படி இல்லை, இது அப்படி வர்றதில்லை. இது வந்து அதான் சொல்கிறார், இது மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தலை, இது பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். ஆமே. வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன ஆனாலும் என்ன நிலையிலையும் தைரியமாக அப்பா கிட்ட வாங்க. ஆமே. நீங்கள் மாறணும் திருந்தல, அவரை கட்டி பிடிச்சிட்டே இருங்க, வர வேண்டிய மாற்றம் தன்னால் வரும். ஆமென். அவர் வார்த்தை கேட்டுட்டே இருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அது போய்கிட்டே இருக்கட்டும், அது போய்கிட்டே இருக்கட்டும். போய்கிட்டே இருந்தால் என்னாகும், அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இது எப்படி தெரியுமா, இட்ஸ் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெரும் முயற்சி செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சி செஞ்சால் மாற்றம் வராதுன்னு நான் சொல்லலை, கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பொழுது அந்த மாற்றத்தை காப்பாற்றவும் நீங்கள் பெருமுயற்சி செய்ய வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அதாவது திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எதன் அடிப்படையில் ஒன்றை உருவாக்குகிறீர்களோ தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை தான் நீங்கள் செஞ்சாகணும். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, இப்போ எப்படியாவது அப்படி இப்படின்னு என்ன பண்ணி, நீங்கள் பணக்காரனா என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ தொடர்ந்து நீங்கள் பணக்காரனாகிறதுக்கு அதே மேட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் கிருபையினால் அவரைங்கன்னு வைங்களேன், இளைப்பாறுதலோடு ஒரு செல்வந்தரெல்லாம் இருந்துட்டு இருப்பீங்க. ஆமே. நான் இல்லை சுவாமி. ஆமே. பை யுவர் கிரேஸ், உங்களுடைய தயவு, உங்களுடைய இதனால எனக்கு ஆச்சு. நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அங்கே நோ, அங்கே எந்த ப்ரௌடும் இருக்காது, எந்த பெருமையும் அங்கே இருக்காது, அருமையாக இருக்கும். ஆமென். ஆனால் கிரியையினால் வந்துச்சுன்னா, சில பேர்லாம் பாருங்கள், 5 பைசா செலவு பண்ண மாட்டான், 5 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏன் ஏன் உழைப்பு நான் பண்ணேன். அன்னைக்கு சொன்னேன்ல, வீட்டுக்கு கூட்டு போய்ட்டு ஏன் வேர்வையினால கெட்டதுங்க, அதான் இம்புட்டு வாட அடிக்கா. இன்னும் சிலர்லாம் ஒரு படி மேலே போய், ஏன் ஒவ்வொரு செங்கலும் என் ரத்தத்தால் வந்துச்சுங்க, அப்போ தேவ சித்தத்தால் வரல. ரத்தங்காரு வேர்வைங்காரு, சரி சர்ச்சையாக சொன்னால் ஒருத்தர் சொல்கிறார், இந்த சபையை என் முழங்காலில் தான் நிற்கிங்க. அப்போ நீங்கள் உட்காந்து அன்னைக்கு சர்ச்சை உட்காந்துரும், இந்த சபை எதில் நிற்கும், ஏன் முழங்காலில் நிற்கிங்க. இது பூரா மனுஷனுடைய கிரியையை பெருமை பேசுகிற ஒரு மேட்ரு. சொன்னால நான், ஒரு காலம் இத்தனை வருஷ காலமாய் ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தோம், ஆ ஊன்னா கடைசியில் பார்த்தா உள்ளே போகவே இல்லை. அதனால தான் ஜீசஸுடைய மெசேஜ் வந்து வேற மாதிரி இருந்தது. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பாவத்தை விட மோசமானது ஒரு பாவம் இருக்கு, எதை மறந்தாலும் இது வச்சுக்கோங்க, அது பேர் சுயநீதி. சுயநீதினா என்ன, தன் செயலை சார்ந்து கொள்வது. இதை விட்டுட்டு வாஸ்தவெல்லாம் இறமையால, அவர் என் நீதியாகிய கத்தர். ஆமென். He is a righteousness. அவரே என்னுடைய
நீதி. வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நாம் நீதியாகும்படியாக. ஆமென். இப்போ என் கிரியையினால நான் நீதி ஆகல, அவருடைய செயலால தான் நான் நீதியானேன். உங்க ஃபெய்த் எப்பவுமே இருக்கும். இப்போ ஃபெய்த் கூட அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஃபெய்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்யலை. என்ன சொல்லி விடுறாங்க, ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணாம இருந்தா பிசாசு உள்ள வந்துடுவான். இப்ப பிசாசு ஜெயிக்கிறதே இதுதான், ஏன் ஜெபம். ஆசீர்வாதம் வேணுமா, போடு உபவாசம். இப்ப என் உபவாசம் என் ஜெபம் தான் என் வாழ்க்கைக்கு அரணா இருக்குதுன்னா, நான் ரெண்டு நாள் ஜெபம் பண்ணலாம் என்ன ஆயிடும், ஊர்ல இருக்கிற அம்புட்டு இதுவும் வந்துடுவாங்க. இப்ப எனக்கு எதுக்கு ரட்சகர், எனக்கு எதுக்கு இயேசு, என் ஜபமே என் ரட்சகர், என் உபவாசமே என் கோட்டை. பாட்டு அப்படி பாடாதீங்க, இன்னும் பாட்டை வேற மாதிரி பாடுங்க. என் ஜபம் என் கோட்டை, என் உபவாசம் என்னுடைய ஜீவன், அப்படி சொல்லிட்டே போயிட வேண்டியதானே. அதனாலதான் ஜபமே ஜீவன் கிடையாது, ஜபமே ஜெயம் கூட கிடையாது. ஐயோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் இப்படி மாத்தினீங்கன்னா எப்படி? எந்த பைபிள்ல போட்டிருக்குது ஜபமே ஜீவன் காட்டுங்க, எந்த பைபிள்ல போட்டிருக்குது ஜபமே ஜெயன்ட்டு? இங்க போட்டிருக்கா ஏதாச்சும் போட்டிருக்கா அப்படி? ஆனா அதை தான் காலங்காலமா நம்பிட்டு இருக்காங்க சிலர். அது வேதத்தில் இருக்கிற வசனம்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் அப்படிலாம் போடல. ஜெபிச்சு ஜெபிச்சு வாழ்க்கையில தோல்வியை பட்டு பார்த்தவங்க எத்தனை பேர் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் கிண்டல் பண்றது இல்ல, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ சத்தியத்தே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லாததெல்லாம் இருக்குன்னு நினைச்சு நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லை அப்படி கிடையாது, ஜபமே ஜெயம் இல்லை. பைபிள்ல மாறா இப்படி சொல்லியிருக்குது, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமே. பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி அப்படின்லாம் பைபிள்ல போடல. அப்ப கார்ல எழுதுனது அழிச்சிருங்க. அப்போ எது வெற்றியை கொண்டு வருது? எது வெற்றியை கொண்டு, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? நான் என் கிரியையினால பிழைக்கல சார், அவர் விசுவாசிக்கிறதுனால பிழைக்கிற, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னைக்கு உங்க ஹார்ட், உங்க மைண்ட், உங்க ஸ்பிரிட் வருதோ, யூ வில் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்பவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீங்க. உங்க விசுவாசம் ஏறி இறங்கிலாம் இருக்காது, அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். பைபிள் இருக்கிற எல்லா வாக்கு தத்தமும் நீதிமானுக்குரியது, கரெக்டா? ஆனா இப்ப முதல் கேள்வி என்ன, நீ நீதிமானா? இல்ல சார். நீங்க பார்த்து சொல்லுங்க, செக் பண்ணி சொல்லுங்க, பியூரிட்டி எவ்வளவு இருக்குன்னு. செம்பு கலந்துருக்கு, வெள்ளி கலந்துருக்கு. அப்படியா சனிக்கிழமையா வந்துட்டு இருந்தீங்கன்னா சுத்திகரிச்சு சுத்திகரிச்சு கடைசியில் சுத்தமா ஒண்ணும் இல்லாம போச்சு. கழுவி கழுவி ஊத்தி கழுவி கழுவி ஊத்தி கடைசியில் ஒன்னத்தையும் காணும். அப்படி இல்லை, இது என் கிரியையினால ஆகவே முடியாதுன்னு இருக்குது. அதுக்கு எதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு மனுஷனும் தன் கிரியையினால் நீதிமான் ஆவது இல்லை. முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஆக முடியும் என்றால் இயேசுங்கிற ஒருத்தர் வர வேண்டியதே இல்ல. கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமேங்கிறாரு கலாத்தியர்ல. கலாத்தியர் பாருங்க, ஒரே ரோசனை காமிக்கிறேன். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், எல்லாமே இருக்கு. கடைசியில் பாருங்க 21:20 பாக்கி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். பவுல் எப்பேற்பட்ட ஒரு ஆள், அவர் அளவு யாராவது ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? இல்லை அவர் அளவுக்கு யாராவது டங்ஸ் பேசியிருப்பாங்களா? இல்லை அவர் அளவுக்கு வேறு எதாவது பண்ணியிருப்பாங்களா?
அவரோட ஊழிஞ்சவனும் கிடையாது, எழுதுனவனும் கிடையாது, ஒன்றும் பண்ணதும் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவரை பற்றும் விசுவாசத்தால் நான் பிழைத்திருக்கிறேன். ஆமேன். உங்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். சேலஞ்ச் பண்ணுறாருங்க அந்த ஆள், உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னில் வாசமாக இருந்த அந்த கிருபையே அதை எனக்கு செய்ய வைத்தது அப்படிங்கிற. ஆமேன். அது மட்டும் இல்லைங்க, சொல்கிறாரு நான் பிழைச்சிருக்கிறது என் உபவாசத்தில், என் ஜபத்தில், என்னுடைய பரிசுத்தத்தில், என்னுடைய நீதியில். பாருங்க, அப்பழுக்கற்றவனாய் நான் இருப்பதினாலே அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல, என்ன சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். ஆமேன். என் வாழ்வு, என் ஜீவன் அங்கிருந்து தான் என்ன பண்ணுது, வருது. இப்ப சொல்றாரு, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. கவனிங்கதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இயேசு செத்ததே, அதாவது உன் செயலாலே நீ நீதிமான் ஆக முடியும்னா உனக்கு ரட்சகர் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு ரட்சகரே தேவையில்லையப்பா. அப்ப இப்ப ஏன் எனக்கு ரட்சகர் தேவை? ஏன்னா என் செயலால் நான் நீதிமான் ஆகிறதே இல்லை. நான் அவர் பேல வைக்கிற விசுவாசத்தால் நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். ஆமேன். எத்தனை பேர் தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கா? எஸ்தர் புக் நீங்க ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. அடுத்த வாரம் ஃபினிஷ் பண்ணிட்டு கலாத்தியர் தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்தால. ஏன்னா இந்த மாதிரி போதனைலாம் பேசுனதுக்கு ரொம்ப அற்புதமான புத்தகம் ரோமர், கலாத்தியர், இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் எடுத்து பேசுவோம். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரஷாக்கேனா மகாசா கராபாலா கம்போல்லி இன் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். உங்களை குற்றப்படுத்துறதுக்கு ஒரு பிசாசாலே முடியாது. நிறைய பேருடைய ஆற்றல், நிறைய பேருடைய பலன் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கில்ட்டி கான்சியஸ் தான். பண்ணுவார், ஆனால் நீ பண்ணாதெல்லாம் பண்ணியிருக்கியே, உனக்கு எப்படி பண்ணுவார்? எப்படி? உனக்கு பண்ணவே மாட்டார். இந்த இது உள்ளே விழுந்தவனே அப்படியே விழுந்துடும். வாக்கு தத்தம்லாம் ஒன்றுமில்லை அப்படிலாம் போயிடும் இந்த ஒரே ஒரு வார்த்தையினால். நான் சொல்கிறேன், எனக்கு தான் பண்ணுவார், உங்களுக்கு தான் பண்ணுவார். ஆமே, உங்களுக்கு தான் பண்ணுவார். இதை இன்னொரு ஓரத்தில் போய் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஆமாம், அந்த ஓரம் என்ன தெரியுமா? எப்படி கிரியினால தான் கிடைக்கணும் ஒரு கூட்டம் போச்சு, இன்னொரு கூட்டத்துக்கு கடவுள் வந்து என்ன சொல்றாரு, கிரியை இல்லப்பா, கிறிஸ்துவினால எல்லாம் கிடைக்கி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, பாவம் செய்ய செய்ய ஆசீர்வதிக்கப்படுவ அப்படி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பவுலுடைய ப்ரீச்சிங்ஸ். மோர் சின் மோர் கிரேஸ் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் பேர். அப்படி சொல்ல வரலங்க, நீ எந்த நிலையில இருந்தாலும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் நேசத்துக்கு உன் இருதயத்தை தர, அவருடைய அன்பை வாழ்க்கையில் பெற்றுக்கொள். God's grace is greater than your sin. God's grace is greater than your mistake. அவருடைய கிருபை உங்கள் எல்லா பலகீனங்களை விட பெருசாக இருக்கிறது. என்னானாலும் நீங்க அவர்கிட்ட வாங்கங்கிறது தான் செய்தியே. என்னானாலும் அவர் வார்த்தையை கேளுங்க, என்னானாலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க வரங்க. அவர் சுத்தமான ஜலம் தெளிப்பார், அவர் புதிய இருதயத்தை கொடுப்பார், புதிய ஆவியை கொடுப்பார். அதனாலதான் அங்க வந்து நீ இதை செய் நீ இதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருந்தவர், இதோ நான் புது உடன்படிக்கை செய்கிறேங்கிறாரு. அது என்ன? நான் இனிமே செய்ய போறேன். இனிமே நீ செஞ்சதால் நீ பிழைக்க போறது இல்லை, நான் செய்யறதுனால நீ பிழைக்க போற. இதுவரைக்கும் நீ போராடி சிலதை பெறுவதற்கு முயற்சி செஞ்சு கொஞ்சம் கிடைச்சிருக்கலாம், இல்லை கிடைக்காமலே போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்மை
நீ போராடாமலே உனக்கு ஒண்ணு கிடைக்கும், அது என் கிருபையினால உனக்கு கிடைக்க போகுது. ஆமென். என் தயவினால அது உனக்கு கிடைக்க போகுது. நான் சொல்றேன், ஹீலிங் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஆர் சக்சஸ் வாட் எவர் பி, அது எதுவானாலும் அவருடைய கிருபையினால உங்களுக்கு வரும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. மஹா சேகேரே போகோ தாரா ஒரு புரிதல இந்த மாலையில ஊற்றுங்கப்பா. ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. எவ்வளவு விடுதலையை இன்றைக்கு வைத்திருக்கிறீர், எவ்வளவு சுதந்திரத்தை இன்னைக்கு வைத்திருக்கிறீர். ரஹானாமா ஷாண்டேலே கேரா பாரா கத்தாரா. ஹல்லேலூயா. No more guilty conscience, my friend. No more guilty conscience. எந்த குற்ற மனசாட்சிக்கும் குற்ற உணர்வுக்கும் போக வேண்டாம். தைரியமா வாங்க அப்பா கிட்ட. கம்போல்லி, கம்போல்லி. நான் நானா வரேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படியே வரேன்ப்பா. என் நீதி நீர்தான், என் ஞானம் நீர்தான், என் பலன் நீர்தான், என் ஆற்றல் நீர்தான். நான் என் கிரியையினால் பிழைக்கிறவன் அல்ல, உங்கள் கிருபையினால பிழைக்கிறவன், விசுவாசத்தால் நான் பிழைக்கிறவன். ஹல்லேலூயா. ராகேனா மாஷாடா லபஹா சகரா ரோக்லே மாதேனமா சதேரே ஹேண்டோலோ போரா கதரா படலபா ரேக்லே மாதானா ஹாசா கிரேமண்டா லபஹா சேகேரே பட்டா லபரா ரூகா லபோ ஷாட்டே லபஹா சேகேதேரேபே. புரிந்த பாஷை பேசி சாதிக்காத மனிதர்கள், புரியாத பாஷை அந்நிய பாஷை பேசுவதால் நீங்கள் சாதிப்பது அதிகமா இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சின்னு தெரியல. ஓ, இட்ஸ் நாட் செல்ஃப் எஃபோர்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு சத்தத்தை நீங்க எப்பவுமே கேக்குறீங்க, செல்ஃப் மேட் மில்லியனியர். பணக்காரானவங்க எல்லாருமே வந்து நின்றாங்க, நின்று தான் சொல்றாங்க, we are self made millionaire. அவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது சொல்றாங்க, they are self made millionaire. செல்ஃபே இப்படி தூக்கி வைக்கிதுனா அவர் கிரேஸ் எப்படி தூக்கி வைக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய கிருபை அவங்களை எவ்வளவு தூக்கிட்டு போவோங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று, உங்களுடைய மிகுந்த தயவினால் அவர்கள் தங்கள் வாழ்நாளை செல்வ நாளாய் வாழ்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் பட்டயத்தால் அந்த பட்டணத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அதனாலதான் சிலர் ரதத்தை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். என் பலன் அவர், என் ஆற்றல் அவர், என் ஞானம் அவர்னு சொல்ல சொல்ல ஜெயிக்கிறீங்க. வெளியே வர்றது சிம்பிளா சொல்றான், நீ ஈட்டியையும் கேடயத்தையும் நம்பி வர்ற, ஆனா நான் அதை நம்பி வரல, நான் அந்த நாமத்தை நான் நம்பி வர்றேன், அந்த நாமத்துல நான் வரேன்னு சொல்றேன். நீங்க உங்க போர் பயிற்சி, உங்க திறன் எதெல்லாமோ நம்பி வரீங்க, நான் அதை நம்பி வரல, நான் அந்த நாமத்தை நான் நம்பி வர்றேன். ஏன்னா அதுதான் என் நீதி, அதுதான் என் சத்துவம், அதுதான் என் பலன். ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. மா காத்தாரானா சாலாரா ரேக்லே மா டாலஹா ஜோகேரே போஹோ சேட்டானா மாந்தாரா பாலா. நாலா பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் யோசபாத்தை சுற்றிலும். ஒன்னே ஒண்ணுதான் பண்றான், அவன் சொல்றான், இதை மேற்கொள்றதுக்கு பலன் என்கிட்ட இல்ல, இந்த சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், அந்த பேட்டில் தான் பெரிய வெற்றி அவன் பார்த்தான். நான் சொல்றேன், the battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது. ஓ, நீங்க ஃபேஸ் பண்றது எதுவா வேணாலும் இருக்கலாம். Hallelujah, hallelujah. தேவன் அந்த விசுவாச ஆவியை இந்த இடத்துல கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அந்த விசுவாச ஆவியை இந்த இடத்துல திறந்து விட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Rekena sante nene kotara bara. கத்தராலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம்.
உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னுடைய எந்த ஒரு ஒர்க்ஸ், என்னுடைய ஹோலினஸ் கிடையாது, என்னுடைய ரைச்சஸ்னஸ் இல்லை டாடி, என்னுடைய எந்த காரியமும் இல்லை சுவாமி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நீங்க தான் என் நீதி, என் பலன், என் ஞானம், என் ஆற்றல் எல்லாமமா இருக்கிறீங்கப்பா. எஸ் 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 எஸ், கம் போல்லி, கம் க்ளோஸ்லி. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு இன்னைக்கு மீண்டும் ஒரு நெருக்கமான உறவுக்கு அப்பாவிடத்துல வாங்க. பிசாசு உங்களுக்குள்ள போட்ட குற்ற உணர்வு எல்லாம் தூக்கி தூர போடுங்க இன்னைக்கு. நான் அவர் பிள்ளை. அந்த குற்ற உணர்வு தான் ஒருத்தனை சூசைடு வரைக்கும் எடுத்துட்டு போய் அவனை கொல்ல வச்சிருச்சு. ஆனா பேதுரு வந்து அது பண்ணல பாருங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சவுல் தாவீது வந்து விழுந்துட்டான் பாருங்க. ஹாலேலூயா. நான் சொல்றேன், தேவனை சார்ந்துக்கிறது தான் உங்க பலமே. அது நடக்க 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 எல்லாம் உங்களை அவர் கிளென்ஸ் பண்ணுவார், உங்களை சுத்திகரிப்பார், ஓ உங்களுக்குள்ள எல்லா மாற்றத்தையும் அவர் கொண்டு வருவார். தேரேமா சாட்டாலா பாரா காத்தாரா. தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் என்று வேதம் வசனம் சொல்லுது. வேற எதுவுமே கிடையாது, அவர் இடத்துல நீங்க வாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கம் அடையவில்லை என்று எழுதியிருக்கிற. ஆனா டெவில் உங்களை பார்க்க வைப்பான், உங்க கிரியையை பார்க்க வைப்பான், உங்க வாழ்க்கையின் காரியங்களை பார்க்க வச்சு உங்களை சோர்வடையோகம் பண்ணுவான். நீங்க சொல்லுங்க, அவர் கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. அந்த ஏதேன் தோட்டத்துல சொன்ன அதே பொய்யை இன்னைக்கு ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்னான். தேவன் அவனை பார்த்து கேட்டாரு, உனக்கு உன்னை நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், உனக்கு உதவ மாட்டேன் உனக்கு சொன்னது யார்? ஆண்டவரை கரெக்டா பாருங்க. தேவன் பிதாவாகிய தேவனே, என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனே கொடுத்தவ, அவரை விசுவாசிக்கிறதுனால நான் பிழைக்கிறேன். நான் சொல்றேன், இது இந்த இந்த கான்சியஸ் வந்தாலே உங்க பாடி ஹீல் ஆகும், உங்களுக்கு வராத ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ் தன்னால நடக்கிறது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த காரண காரியம் இல்லாம உங்களுக்கு நன்மைகள் வர ஆரம்பிக்கும். ஆலையில் அவருடைய கிருபையினால் வருகிற செழிப்பு, அவருடைய கிருபையினால் வருகிற சுகம், அவருடைய கிருபையினால் வருகிற ஆசீர்வாதம் மலையில நீங்கள் நினைய ஆரம்பிப்பீர்கள். நீக்கப்படுவதாக, நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை இந்த இடத்துல பேசுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தாலே மூடப்பட்டிருக்கிறது உணரட்டும், ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. எல்லா சத்ருவின் பொய்யிலிருந்து, எல்லா சத்ருவின் வஞ்சனையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்களாக, தூக்கப்படுவார்களாக. ஆண்டவர் சொல்றாரு, ஏழு முறை விழுந்தாலும் மறுபடியும் நீதிமான் எழும்புவான், மறுபடியும் எழும்புவான். விழும்போதும் சரி, எழும்போதும் சரி, உன் பேர் நீதிமான் தான்ப்பா, உன் அடையாளம் நீதி தான். சில பேருடைய ஆவியை தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் இந்த மாலை வேலையில. ஆவியோ உயிர்ப்பிக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். கிருபை உயிர்ப்பிக்கிறது, கிருபை உயிர்ப்பிக்கிறது, தேவனுடைய அன்பு உயிர்ப்பிக்கிறது,
மதத்தின் சிந்தனையினாலும் மதத்தின் நம்பிக்கையினாலும் சாகடிக்கப்பட்ட செத்து போன அந்த விசுவாசம் மீண்டும் துளிர் விட்டு எழும்புவதாக, மீண்டும் எழும்புவதாக. ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படின்ட்டு. அது வந்து நான் ரொம்ப நாளா புரிஞ்சுக்கவே இல்லை, அது வச்சு குத்திட்டே தான் இருந்தேன். நீ விட்டாய் 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 முன்ன மாதிரி, நான் நினைச்சேன் முன்ன மாதிரி நம்ம இல்லை, முன்ன மாதிரி ஜோம் பண்ணல, முன்ன மாதிரி அப்படி சொல்றாரு போல நினைச்சேன் நான். அப்புறம் தான் ஒரு நாள் வெளிப்பாடு வந்துச்சு, ஆதியில இருந்த அன்புனா நீ ஆதியில எப்படி இருந்தங்கிறது இல்லப்பா, ஆதியில என்னன்னா நான் உன் மேல வச்ச அன்பு. நான் அன்னைக்கு நீ என் மேல அன்பு வச்சதுனால எதுவும் நடக்கல, உன் மேல நான் அன்பு வச்சதுதான் எல்லாம் நடந்துச்சு. நீ இப்ப அதை விட்டுட்டு ஏதோ நீ பண்றதுனால நடக்கும்னு போயிட்டிய. நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய். ஆதியில இருந்த அன்புன்னு என்னங்க, நீங்க ஆதியில அவர் மேல வச்ச அன்பு கிடையாது. அதுதான் யோவான்ல யோவான் நிருபத்தில் எழுதுறாரு, என்ன சொல்றாரு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் உன் மேல ஆதியில நான் உன் மேல வச்ச அன்பை நீ விட்டுட்ட, நீ இப்ப எங்க போயிட்ட, கிரியையில போயிட்ட, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி செய்யறேன் இதனாலதான் நான் உன்னை நேசிச்சேன். அன்னைக்கு அதை மட்டும்தான் நீ நினைச்சிட்டே இருந்த, மறுபடியும் அதை நினைங்கிறார், மறுபடியும் அதை யோசிங்கிறார். உங்களுக்கு சொல்லட்டுமா, எந்த கிரியைகளும் கிரியையும் இல்லாமல் உங்களை நேசிக்கும் பிதாவின் அன்பு. அதனாலதான் இயேசுவை பார்த்து பிதா சொல்றாரு, நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட இயேசுவை பார்த்து பிதா சொல்லும் போது அது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நத்திங். எந்த குருடனின் கண்ணை திறக்கல, எந்த முடவனை நடக்க வைக்கல, எந்த தண்ணியை ரசமாகல, சிலுவையில போய் மறிக்கல, எந்த கிரியையும் இயேசு செய்யல. இயேசு எந்த கிரியையும் செய்யல, இப்பதான் நின்னுட்டு இருக்கிறார். இப்ப அவரை பார்த்து சொல்றாரு, நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ அவரு இதை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்லியிருந்திருக்கணும். ஆக்சுவலி எல்லாத்தையும் முடிச்சு எழுந்து வந்து உடனே ஏச குமாரன் பிரியமா இருக்கிறேன், அந்த மாதிரி அன்பு அப்பா அவங்க மேல வைக்கல. ஆதியில இருந்த அன்பு என்ன தெரியுமா, நீங்க ஒண்ணுமே பண்ணல நின்றுட்டே இருந்தீங்க, அவங்களை பார்த்து சொன்னார், நீ என் ஏச குமாரன், உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். அந்த அன்புதான் அவரை எம்பவர் பண்ணிச்சு சில காரியங்களை செய்ய, அந்த அன்புதான் சில காரியத்தை செய்ய அவரை தூண்டினதே தவிர ஒரு செயலை செய்து அந்த அன்பை அவர் பெறவில்லை. நான் சொல்றேன், எந்த செயலும் தேவனுக்கு தேவையில்லை அவர் உங்க மேல அன்பு காட்டுறதுக்கு. நிபந்தனை இல்லாமல் உங்க மேல அவர் அன்பை வைக்கிறாரு. நீங்க வேதம் வாசித்தீங்களா வாசிக்கலையா, வந்தீங்களா வரலையா, கொடுத்தீங்களா குறுகலையா, தட்ஸ் நாட் த திங்ஸ். God loves you, His love is unconditional. இப்படிலாம் சொன்னா அவருக்கு தெரியும் அந்த அன்பு தோற்காது, அந்த அன்பு தோற்காது. அவர் உங்க மேல வச்ச அன்பு உங்களை என்னைக்குனாலும் தூக்கும், என்னைக்குனாலும் அது முளைச்சு வெளியில வரும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அந்த வித்து அவனுக்குள்ள இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு முள்ளுகளுக்குள்ள செடிகளுக்குள்ள கிடைக்கலாம், ஆனா அந்த வித்து முளைச்சே தீரும், அந்த வித்து வெளியே வந்தே தீரும். ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியைகள் உண்டாகட்டும், ஒவ்வொரு இருதயங்களிலும் பசு தாவியானுடைய செயல்கள் இந்த மாலையில நடக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் தெரிஞ்சா கூட எங்களை குற்றப்படுத்தும் நபர்களும் மனிதர்களும் நிறைஞ்சிருக்கும் பொழுது எங்களுடைய எல்லா நிலையும் தெரிஞ்சு எங்க கூட நின்று எங்களை நேசிக்கிற ஒரே ஒரு அன்பு
ஒரே ஒரு நேசம். Love covers many sins. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அவர் அன்பு உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கடவுள் சவாலா சொல்றாரு, பாரு அந்த பாவமா என் அன்பா பாத்திரலாங்கிறாரு. என் அன்பு உன் மேல இறங்க இறங்க இறங்க, என் கிருபை உன் மேல ஊற்றப்பட ஊற்றப்பட, அது எந்த நெகட்டிவ் ஹேபிட்டா இருந்தாலும், அது எந்த நெகட்டிவான திங்கிங்கா இருந்தாலும், அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இட்ஸ் சோ பவர்ஃபுல் தென் சின். உங்க கிருபைக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாது சுவாமி. இந்த உலகத்தின் ஈர்ப்புகள், இந்த உலகத்தில் இருக்கிற வாட் எவர் பி டாடி, உங்க அன்பு எங்களுக்குள்ளே ஊற ஊற பாய 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 போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நாங்கள் ஒரு கமாண்ட்மெண்ட்டை பெறல, நாங்கள் ஏதோ ஒரு எழுத்தை பெறல, நாங்கள் ஒரு கொள்கையை பெறல, எங்க கூட வாழுகிற ஒரு தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களுக்குள் உலாவுகிற பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களோடு நடக்கிறவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஓ ரஷேகே டேனா மஹாசா கோரபஹாதேரே பாட்டாலா பாரபா. We love you Jesus. Oh, we love you Jesus. மீண்டும் அந்த ஏதேனின் வாழ்க்கைய நான் உங்களுக்கு கொடுப்பேன். மீண்டும் அந்த ஏதேனின் உறவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். மீண்டும் ஏதேன். ஹல்லேலூயா. மனுஷன் எதை இழந்தானோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்காக நீங்க வந்தீங்க சுவாமி. அவன் இழந்தது ஒன்றும் பொண்ணையோ வெள்ளியையோ இல்லை சுவாமி, உங்க கூட இருந்த நட்பு அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் மீண்டும் ஆழமாக நடக்கும்னா ஆற்று கற்களை போல நீங்க அதெல்லாம் குவிப்பீங்க, அதெல்லாம் குவிப்பீங்க. மற்றதெல்லாம் மலரும் சுவாமி, மற்றதெல்லாம் வளரும் சுவாமி. எங்கள் நீதி நீர், எங்கள் ஞானம் நீர், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பரிசுத்தாவியானவரே. இதில் நாங்கள் வாக் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் கிருபையில் வாக் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இந்த கிருபையின் ஆவி பற்றி பிடிக்கட்டும். அவர் இந்த கிருபையின் ஆவி அவங்க இருதயங்களின் மனதையும் நிரப்பட்டும். பரமபிதான் நடாத நாற்றாக இருக்கிற மனித போதனைகள், மனித சிந்தனைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போகட்டும். வேறோடு அது பிடுங்கப்படும். ஓ ஒரு புது ஒயினை ஊத்துங்க சுவாமி, புதிய எண்ணெயை ஊத்துங்க சுவாமி எல்லா இருதயங்களிலேயும். நீங்க இதை செய்யறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிளஸ் யூ. ஸோ